கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய தாசன் புஷ்பராஜ் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். நான் ஜெபம் பண்ணுவோம். நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படுதான மன மகிழ்ச்சியான ஓய்வு நாள் காலை வேலைக்காக நாங்கள் நன்றியுடமை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காணொலி மூலமாய் ஆண்டவர் இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ செய்தி கொடுக்கிறத நம்முடைய தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானத்தின் மன்னாவினால் போஷிக்கிறாரே ஆண்டவர், இந்த வார்த்தையில கொண்டு எங்களோடு நீர் இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம். இந்த குவாரண்டைன் நாட்களிலும் கர்த்தாவே, வியாதி பலன விக்கணங்களிலிருந்து ஒவ்வொரு கர்த்தாம விடுதலையை கட்டளிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கங்கு அப்பா கேட்கப்படுகிற எல்லா விதமான ஓலங்களையும் சவச்க எல்லாவற்றையும் ராஜா நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய மகிமினால் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சபை ஒழுங்குகளையும் ஆராதனைகளையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புடுகிறோம். ஆண்டவரே, பாடுகிற பாடல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடுகிறதான அருமையான பாசமாக்காக சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளிடும். ஆண்டவரே, மீடியா பீப்புளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தன்னார்வ தொண்டர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் காணொலி காட்சி மூலமாய் கண்டு கழித்து இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்திருக்கிறோம். தேவ செய்தி ராஜா அவர்கள் உள்வாங்கி அந்தபடி நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த குவாரண்டைன் நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை பெரிதாக இறங்கும்படியாய் கடவுளே கர்த்தாவே, சபை மக்களை ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர் பெறாய் குடும்ப குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படியே ராஜா எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய வழிகாட்டுதலின்படியே எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நடத்தி வருகிற உங்களுடைய வழிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தனித்தனியாக நீ பாதுகாத்து கொண்டு வருகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கணம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகர் மீட்பரான இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலும் இந்த ஆராதனையிலே இணையத்தில் இணைகிற எல்லா இதயங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவன் தாமே இந்த ஆராதனையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. தொடர்ந்து நம்முடைய அருமையான பாஸ்டர்மா நம்மை கீத ஆராதனையிலே நடத்துவார்கள். உங்கள் வீடுகளில் நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில் தேவ சமூகத்தில் அல்லேலூயா, நாம் கர்த்தருடைய கிட்டி சேர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற தருணத்துக்காக கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வேளையிலையும் முழு மனதோடு முழு இருதயத்தோடும் தேவ சமூகத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்வோமாக. இருக்கிற இடங்களிலே தேவ பிரசன்னத்தை அதிக அதிகமாக உணருங்க. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் கர்த்தர் வந்து தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, அவர் சொன்னது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய உண்மையை நாம் காட்டுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, நன்றி. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா, நாமே துதிக்கு பாத்திராய தேவனே. ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை இந்த வேளையில் நாம் துதி செய்வோம். மாச அணுகாத பராபர வஸ்து, மெய்யான கிறிஸ்து, ஹல்லேலூயா, மெய்யான தேவன், ஹல்லேலூயா. இந்த வழியில் நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? நாம் எண்ணின காரியங்கள் யாவற்றையும் முடிக்கும்படியாய் இந்த உலகத்திலேயும் வினிலையும் நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் இயேசுவை துதி செய்வோம். ஹல்லேலூயா, துதி செய்வோமா? ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, கரங்களை தாட்டி தேவ சமூகத்தில் மகிழ்ந்து பாடுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை துதி செய், நீ மனமே இயேசுவை துதி செய். 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 மாசனுகா துப்பராபரவஸ்து, மாசனுகா துப்பராபரவஸ்து.
கத்தரை துதி செய்து கொண்டே இருக்கிற வேளையில் ஹல்லேலூயா கத்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய நோக்கத்தை தீர்மானத்தை நம் மேல் அவர் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நம்மை குறித்திருக்கிறான் திட்டங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா விசுவாசத்தோடு துதி செய்து வாழ்க்கையிலே ஜெயத்தின் மேலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா இன்ப இயேசுவின் இணையில்லாத நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடுத தருணம் இது. இயேசுவை போல ஒரு நேசர் இல்லை. இன்றும் என்றும் அவர் துதி சாற்றிடுவேன். ஆமேன். இயேசுவை போல நமக்கு வேறு நேசர். இந்த உலகத்திலே அவருடைய துதியை நாம் சொல்லி வரும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய துதியை சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல பாராட்டுகிற கிருபைகளை அவர் நம்மிலே செய்து முடித்த அவருடைய கிரியைகளை அவர் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை ஹல்லேலூயா இந்த வீடிலே நாம் தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா அருக செய்து அவரை மகிமைப்படுத்தும் அவரை உயர்த்தும்படியாய் ஹல்லேலூயா அவருடைய துதியை சொல்லி வரும்படியாய் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் நிறுத்தி இருக்கிறார். பாடுவோமா இந்த இயேசுவின் இணையில்ல நாமத்தை. இந்த இயேசுவின் இணையில்ல நாமத்தை புகழ்ந்து இகமதி பாடிட கருணம் இதே இயேசுவை என்றும் அவர் தூதி சாற்றிடுவே போரருளி சிறில்லை என்றும் என்றென்றும் அவர் தூதி சாற்றிடுவே நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலை திருப்பி நித்தியமான பர்வதமே உந்தனில் நீங்கிடாதின்னை தொழிந்து சுமந்தி நீ தன்னட தூகிறி என்னையோ முந்திரமாய் நினைந்தே நீந்தீர் உன்னத வெளிப்பாடுதல் நிறைவாய் என்னையோ முந்திரமாய் நினைந்தே நீந்தீர் உன்னத வெளிப்பாடுதல் நிறைவாய் இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே இயேசுவை போலரவே சரியில்லை இன்றும் என்றென்றும் அவர் தூதி சாற்றிடுவே இயேசுவை போலரவே சரியில்லை இன்றும் என்றென்றும் அவர் தூதி சாற்றிடுவே பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆண்டு நான் மாயிலே பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாழ்கையிலே பரிந்து தேவ அன்பீரை காட்டியே பச்சமாய் பிரித்திடுத்தி ஆறு பரிசுத்தரா
அற்புதற்காய் மிக பாரலோகனன் மைகளால் நீரைத்தீர்காய் மிக பாரலோகனன் மைகளால் நீரைத்தீர் இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமர பாடிட தாருணமிதே இயேசுவை பாடணுமே சரில்லை என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே இயேசுவை பாடணுமே சரில்லை என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே மானானது நீ ருடிகளை வாஞ்சித்து கதத்துமப்போ மானானது நீ ருடிகளை வாஞ்சித்து கதருமப்போ இன்னாத்துவாவும் பொன்போகம் காணவே வாஞ்சித்து காத்திடுதி வானிலும் இந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர் பவராய் தீனை தீர் வானிலும் இந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர் பவராய் தீனை தீர் இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமர பாடிட தாருணமிதே இயேசுவை பாடணுமே சரில்லை என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே இயேசுவை பாடணுமே சரில்லை என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே ஹல்லேலூயா அருமையான ஆங்கில பாடல் ஐ மஸ்ட் டெல் ஜீசஸ் ஆல் ஆஃப் மை ட்ரையல்ஸ் ஐ கனாட் பேர் திஸ் பர்டன்ஸ் அலோன் In my distress, He kindly will help me. He ever loves and cares for His own. வீரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா ஐ மஸ்ட் ஹேவ் ஜீசஸ் ஐ கனாட் பேர் மை பர்டன்ஸ் அலோன் ஐ மஸ்ட் ஹேவ் ஜீசஸ் ஜீசஸ் கேன் ஹெல்ப் மீ ஜீசஸ் அலோன் இயேசு மாத்திரமே எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் கூப்பிடுகிற வேளையில் எனக்கு செவி கொடுக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறார். என் விலைய அன்பு செலுத்துகிறார். ஹீ கைண்ட்லி வில் ஹெல்ப் மீ அவர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார். பாடுவோமா? ப்ரைஸ் காட் ப்ரைஸ் காட் ஆமென். ஐ மஸ்ட் டெல் ஜீசஸ் ஆல் ஆஃப் மை ட்ரையல்ஸ் ஐ கேனாட் பேர் திஸ் பர்டன்ஸ் அலோன் In my distress, He kindly will help me. He ever loves and cares for His own. I must tell Jesus, I must tell Jesus, I cannot bear my burdens alone. I must tell Jesus Jesus can heal me Jesus alone Amen Jesus can help me Jesus alone I must tell Jesus Lord of my troubles He is a kind, compassionate friend If I but ask Him He will deliver me from my troubles
quickly and in. I must know Jesus. I must know Jesus. I cannot bear my burden alone. I must tell Jesus. I must tell Jesus. Jesus can help. Jesus alone. Tempted and tried, I need a great Savior, one who can help my burdens to bear. I must tell Jesus. I must tell Jesus. Sorrows will share. I must tell Jesus. I must tell Jesus. I cannot bear my burdens alone. I must tell Jesus. I must tell Jesus. Jesus can help. Jesus alone. Jesus can help me and Jesus alone. Hallelujah. I must tell Jesus. He all my cares and sorrows will share. என்னோடு என்னுடைய கவலைகள் என்னுடைய எல்லா துக்கங்களையும் அவர் பகிர்ந்து கொள்கிறவராயிருக்கார், தாங்கிக் கொள்கிறவராயிருக்கிறார். என்னோடு கூட அவர் நெருக்கப்படுகிறார். ஹாலலூயா. நெருக்கப்படுகிற நீ விசாலத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். ஜெபித்து ஹாலலூயா, விசுவாசத்தோடு ஜெபித்து பலனை பெற்றுக் கொள்வோம். ஹாலலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நம்முடைய ஆத்மா இன்னும் வாஞ்சிக்க வேணும். ஹாலலூயா. தேவ சமூகத்தில் அவடுத்து நம்முடைய வேதனைகளை பாரங்களை சொல்லுகிற வேளையில் உண்மையாக எவ்வளவாக நம்முடைய இருந்திருக்கிற பாரங்கள் அவருடைய சமூகத்தில் நம்மை விட்டு விலகி போகிறதுன்னு போய் நாம் பார்த்துருப்போம். தொடர்ந்து ஜெபித்து இடைவிடாமல் ஜெபித்து ஹாலலூயா. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹாலலூயா. அந்த தெய்வ சமூகத்தை இன்னமாக வாஞ்சிப்போமா? இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று உங்களுடைய சமூகத்தை இன்னும் வாஞ்சிக்கத்தக்கதான அந்த கருவை எனக்கு தாங்க ஆண்டவர். தெய்வ சமூகத்தில் உமோடு கூட நான் ஐக்கியமாகும்படியா. ஹாலலூயா. உம்முடைய பரிசுத்த முகத்தை தரிசிக்கும்படியா. உம்முடைய அந்த மருவ சாயலை நான் தரிசிக்கும்படியா. உம்முடைய ஆவியிலே நான் ஒன்றாகி கலந்து விடும்படியா. என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை கர்த்தாவே உம்மையே நோக்கி இருக்கிறது. என் வாஞ்சியை அதிகப்படுத்துங்க. கர்த்தருக்கடுத்த காரியங்களை என்னுடைய வாஞ்சியை அதிகப்படுத்துங்க. என்னுடைய ஆத்மாவை வாஞ்சிக்கிறது ஆண்டவர். ஆத்மா வாஞ்சிக்கிறவர்கள் இந்த வேளை தேவ சமூகத்தில் ஹாலலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல என்னுடைய ஆத்மா வாஞ்சிக்கிறது சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா வாஞ்சிக்கிறது ஆண்டவர். தடைகளை தேவ சமூகத்திலே தூக்கி எறிவோம். தேவ சமூகத்தை உணரக்கூடாதபடிக்கு கட்டுக்கடுத்த காரியங்களில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஹாலலூயா இந்த விட தூக்கி எறிந்த திவச சமூகத்தில் ஹாலலூயா முழுமனதோடு பிரவேசிப்போமா? கர்த்தர் நம்மோடு பேசுவார். மான்கள் போல மாத்திர இந்த நாள்
நீர் மாத்திரம் இந்து நாள் மனிசரும் ஐயா ராதி உம்முடைய பாதம் பணிந்து அலஜீவ பலியாய் ஒப்ப கொடுத்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற வேளையில் நீர் பேசுகிறதை கேட்க நான் வாஞ்சியாயிருக்கேன். ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க, நீங்கள் என்னோடு பேசுங்க. தேவசமுத்திரம் எப்பணி முழுவதுமாய் தேவசமுத்திரம் அர்ப்பணித்து என்னோடு பேசுங்க என்று கேட்போமா? ஹலலூயா ஹலலூயா. உங்களுடைய ஆவி உமக்கு அடிப்பணியும், என் ஆவி உமக்கு அடிப்பணியும். முழுதுமாய் இந்த தேவ சமூகத்தை அர்ப்பணித்து உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் அர்ப்பணிக்கிற நீர் பேசுங்க. ஆனந்தம் இன்னும் சிரன வஞ்சையோ டோசாமி பிக்கிரேன். கேட்போம்மா, உண்மையான இருதயத்தோடு கேட்போம்மா. ஆத்தும நீசலை பார்த்து கேட்போம்மா. ஆத்தும மீட்பறை பார்த்து மெய்ப்பறை பார்த்து கேட்போம்மா. ஹல்லேலூயா. என் ஆத்தும தீசமை பறி என் உள்ளத்தின் ஆனந்த இன்னும் உம்மை கிட்டே சேரறோம் வஞ்சையோடு சமீபிக்கிறீசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா இப்போ காட்டும் செய்ய ஆயத்து பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பெரியமா நதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்து என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நீ செஞ்ச பாதையில் செல்வே ஆசித்து தாரின் என
மீட்பரி வல்லமை தந்திடு என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நீ செஞ்ச பாதையில் செல்வே வாசித்த தாரின் ஏற எல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடோ ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரியவானே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பெரிய மானதே இப்போ காட்டும் ஆம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உமை துதித்து பாடி உமை போற்றி உமை மகிழ்ப்படுத்தி உமை கனப்படுத்த கர்த்தர் கிருபை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். மீட்டுக்கொண்ட ஆத்துமா உமை துதித்து பாட எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ரத்தத்தின் புண்ணியத்திற்காக நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீட்டுக் கொண்டீரே, எங்களை அபிஷேகித்திருக்கிறீரே, உங்களுடைய கத்தாவை மகிமையான வெளிப்படுத்தல் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய சித்தத்தை, உங்களுடைய சத்தத்தை கேட்க கத்தாவே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உமக்கு பயந்திண்டோ கத்தாவே, உலகத்தை நாங்கள் ஜீவிக்க நாளெல்லாம் உமக்கு அடி பணிந்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல கீத ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலேயும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற நேரம், இந்த வாரத்திலே பிறந்த நாள், மனநாள் காண்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அருமையான பிரதர் அமுல்ராஜ், சிஸ்டர் சீதா, அவங்க இந்த வாரத்திலே மனநாள் காண்கிறாங்க. அவங்களுக்காகவும் இந்த வாரத்தில் மனநாள் பிறந்த நாள் காண்கிற யாவருக்காகவும் நான் ஜெபிப்போம். இந்த வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் மே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலையும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஆண்டவரே, பிரதர் அமுல், சிஸ்டர் சீதாவை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, தம்பி தங்கச்சிக்காக, குட்டி பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தனித்தனியாய், பேர் பேராய், குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிங்க ஐயா. உங்களுடைய நன்மை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைபட விடாதீங்க ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கை மக்களுக்காக ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய், வற்றாத நீரூற்றாக இருக்க உதவி செய்யும். உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும் ஆண்டவர். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்து உமக்கென்று ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உமக்குள்ளாக அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்க உதவி செய்யும். இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தார். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஆஷிஷ் ஜாஷ்வாவுக்கு ஜூன் 2nd ஃபஸ்ட் பர்த்டே. ஆஷிஷ் ஜாஷ்வா யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம தம்பி ரோஷன், சகோதரி மம்தா அவங்களுடைய பையன். ரோஷன், மம்தா, தாத்தா சுந்தர்லால், பாட்டி ஆனந்தி அவங்களுடைய பேரக்குழந்தை பையன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளையை வாழ்த்துவோமா. இந்த வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களே, நம்ம எல்லாரும் விடுதலையோடு கூட வாழ்த்தி பாடுவோம். நீங்கள் பாடும்போதே ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும், இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு ஜெபத்தோடு கூட பாடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பாடுவோமா. ஆமென்.
May the Lord God bless you. Glory. May the Lord God bless you, believer. May the Lord God bless you. Blessed long life to you. Amen. Blessed long life to you. Blessed long life, you believer. Blessed long life to you. Amen, amen, amen. இப்போது நம்ம ஒரு சிறப்பான ஜபம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. உங்களை அநேகர் அறிந்திருப்பீர்கள். இந்த வாரத்தில் நம்முடைய அருமையான பாஸ்டர்மா அவங்க புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். ஜூன் மாதம் 3ஆம் தேதி. பிரியமானவர்களே, கர்த்தர் கடந்த எல்லா ஆண்டுகளிலேயும் அவர்களே நமக்கு எல்லா விதத்திலேயும் ஆசீர்வாதமாக்கி தந்தார். நல்ல ஆவிக்குரிய கீத ஆராதனை நமக்கு நடத்த, சகோதரிகளுக்கு நல்ல உபவாச ஜபங்களை நடத்த, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பாரத்தோடு ஜபிக்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை பெரியது. இப்போதும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து கர்த்தர்களை தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலனை கட்டளை எடுக்கிறார். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் அவர்களை தரிப்பித்து அவர்களை நமக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் அவர்கள் மகிழ்ந்து கழிகூற நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை அவர்களே பெருக வேண்டும். நீங்கள் எங்களுக்காக, பாஸ்டர்மாவுக்காக, எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க என்று தெரியும். இந்த வேளையில் நம்ம எல்லோரும் இணைந்து அருமையான பாஸ்டர்மாவுக்காக ஜெபம் பண்ணோம், ஜெபிப்போம். எங்கள் ஜீவனும் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வாக்கு திட்டத்தின்படி ஆண்டவரே, இன்றைக்கும் ஸ்திரீகளுக்கு தாய் என்று மகளை நிறுத்தி இருக்கிறவருடைய அன்புக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அநேக குடும்பங்களுக்கு, சகோதரிகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு மகளை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீர் வைத்திருக்கிறீரே. நாங்கள் உண்மை நன்றியோடு 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 உண்மை ஸ்தோத்திரிக்கிறையா. உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் காணப்படும் என்று ஆண்டவரே வாக்கு பண்ணின தேவன் ஐயா, உம்முடைய பலன் உம்முடைய பலன் உம்முடைய பலன் மகளிலே பூரணமாய் காணப்பட உதவி செய்ய ஐயா. நீர் கொடுத்திருக்கிற கிருபா வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் இன்னும் பிரத்யட்சமாய் வெளிப்பட உதவி செய்யும். நல்ல ஆவிக்குரிய பாடல்களை ஆண்டவரே இந்த நாட்களில் எழுத கிருபை தார் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஐயா, உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவர். தீர்க்க தரிசன வரத்தால் இன்னும் அலங்கரியம் வசன வெளிச்சத்தை நிறைவாய் தாரையா. குடும்பங்களுக்கு, சபைக்கு, உம்முடைய ராஜ்யத்துக்கு இன்னும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. வாழ்நாள் முழுவதும் உமக்கு என்று கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாக இருக்க கிருபை தார். வாழ வயதின் பலனை நிறைவாய் கட்டளையிட ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய செய்யப்போகிற கிருபைக்காக நம்ம எல்லார கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ. ஆமீன். ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். ஜபத்தை அதிகப்படுத்துங்க. கடந்த நாட்களில் பெருந்தொற்று அறிகுறியினால் கஷ்டப்பட்ட ஒரு சில தேவ பிள்ளைகள், அவர்கள் கர்த்தர் நல்ல பரிபூர்ண விடுதலையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர்களை கொடுக்கும்படியாக நீங்கள் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நமக்கு தெரிந்த சில தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் இந்த நாட்களில் அவங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து மகிமைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்காக, சபைக்காக, இந்த ஊழியங்களுக்காக, இந்த மிஷினரி பணிக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில், கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல், ஜபம் ஒன்று தான் நமக்கு இருக்கிற நங்கூரம். ஜபத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமையான மூத்த சகோதரர் பிரதர் பெல்லிக்கன் நம்மத்தில் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார். பிரதர் பெல்லிக்கன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம். கர்த்தரின் சாட்சியாக
கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு தெரிந்த பிரகாரம் நான் கொரோனா பாசிட்டிவ் ஆகி மிலிட்ரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தேன். அங்கே எனக்கு நல்ல சிகிச்சை கொடுத்தார்கள். எல்லா முயற்சியில் நீங்கள் எல்லாரும் எனக்காக வேண்டிக் கொண்டீர்கள். அதற்காக உங்களுக்கு கோடானபடி சூத்து நன்றி. என் தேவனுக்கு நன்றி. என் தேவன் எனக்கு திரும்ப ஒரு உயிரை கொடுத்து உங்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக சாட்சியாக நிற்க முடியாக பெற்றதுக்காக சோத்திரம். இன்னும் பலகீனம் இருக்கிறது, அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எல்லா ஜெபித்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாருக்கும் நன்றி. ஆண்டவர் ஆண்டவர் எல்லாத்தையும் கிரமமாய் செய்து முடித்ததுக்காக கூடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஆமேன். கர்த்தர் தந்த இந்த சாட்சிக்காக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆமேன். இன்றைக்கு மாலையில் வழக்கம் போல் 4-5 மணி வரைக்கும் ஆங்கில வழியிலேயும், 5-6 மணி வரைக்கும் தமிழ் மொழி வழியிலேயும் சிறு பிள்ளைகளுக்கான சிகேசி வகுப்பு நடைபெறும். மிக நேர்த்தியாய் நடைபெறுகிறது. வெளியூர்களிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து கூட அநேக பிள்ளைகள் பங்கு பெறுகிறார்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்காக பிரயாசப்படுகிற சிஸ்டர் ஹெப்சிபா அவளோடு கூட இணைந்து செயல்படுகிற அருமையான டீச்சர்ஸ், நம்முடைய ஐடி டீம், இவெல்லாருக்காகவும் நல்லா ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை அந்த பிள்ளைகளை தாங்க வேண்டும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களை இன்னும் வேறு யாராகிலும் இந்த பணியில் இணைந்து செயல்பட விரும்பினால் நீங்கள் சிஸ்டர் ஹெப்சிபாவை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்முடைய ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதைத் தொடர்ந்து 7:30 to 8:00 வரைக்கும், 6 to 7:30 வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். உங்களுக்கு 7-8:00 வரைக்கும் ஜூம் செயலி வழியாக நமக்கு ஜப நேரம் இருக்கிறது. ஜப நேரம் இருக்கிறது. எல்லோரும் இந்த ஜப நேரத்துக்கு வாங்க. பிரியமானவர்களே, யோவேலில் சொல்லப்பட்டபடி பெரியவங்க சின்னவங்க, மணவாளன் மணவாட்டி, குழந்தைகள், பாலுங்கிற குழந்தைகள் எல்லாரையும் ஜப வழி கூட்டு வந்து உட்கார்ந்துருங்க. ஒருவேளை உங்களுடைய சின்ன மொபைலில் எல்லோரும் தெரியட்டாலும் பரவாயில்ல, எல்லோரும் அந்த ஜப வழியில் வந்து உட்காருங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஒருவேளை ஜூம் செயலி பயன்படுத்த ஒருவேளை அதற்குரிய பழக்கம் இல்லாவிட்டால் நீங்கள் தயவுசெய்து ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஆப் இல்லை என்ற ஜூம் செயலி, ஜூம் செயலி இல்லை, அது எப்படி கிடைக்கும்? தயவுசெய்து உடனே நம்ம ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் எண் உங்களுக்கு தெரியும், 9944-222-0222. இன்னொரு தடவை கூட சொல்கிறேன், இல்லாதவங்க எழுதி கொள்ளுங்கள், 9944-222-0222. மிக எளிதான எண், நினைவைத்து கொள்ளலாம். பிரியமல்லே, ஆஃபீஸ் நம்பர் மாத்திரமல்ல, சிஸ்டர் எப்சிபா, நம்ம ஊடகவியலில் இருக்கிற தம்பிமார், தொழில்நுட்ப டீமில் இருக்கிற தம்பிமார், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு அவங்க உதவி செய்வார்கள். அதனால் எல்லாரும் அந்த ஜபத்தில் பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்தில் அநேகர் பங்கு பெற்றீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வருகிற செவ்வாய்க்கிழமை, வருகிற செவ்வாய்க்கிழமை மாதத்தின் ஜூன் மாதத்தினுடைய 1st நாள் பிரியமானவர்களே, காலை 6 மணிக்கு நமக்கு ஆசீர்வாத ஆராதனை இருக்கிறது. காலை 6 மணிக்கு நமக்கு ஆசீர்வாத ஆராதனை இருக்கிறது. அந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். இன்றைக்கு மதியம் பிற்பகல் 2 மணிக்கு இதே ஆராதனை அதிசயம் டிவியில் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. இதே ஆராதனை அதிசயம் டிவியில் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. 1 மணி நேர பிரசங்கம் என்றல்ல. பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆராதனையிலே பங்கு பெற இயலாதவர்களுக்கு முழு ஆராதனையிலும் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக அந்த டிவி கனெக்ஷன் இருக்கிறவங்க அதில் பங்கு பெற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். சில நல்ல
ஃபீட்பேக் கிடைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அந்த ஊழிய அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்களும் பிரியமானவர்களே, நம்ம மீடியா அக்கௌண்ட்டுக்கு, சைமனுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் அனுப்பலாம். இந்த விவரம் வேண்டுமென்றாலும் நம்முடைய ஆஃபீஸை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வேண்டிய வழிகாட்டுதலை தருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கு நமக்கு நல்ல ஆசீர்வாதமான நாள். இந்த ஆராதனை முடிந்தன 2 மணிக்கு இந்த ஆராதனுடைய மறு ஒலிபரப்பு அதிசயம் டிவியில் வருது. 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சிறு பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி இருக்கிறது. தொடர்ந்து 7:30 to 8:00 நமக்கு ஒரு நல்ல ஜப நேரம் இருக்கிறது. இந்த நாள் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஆமேன். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு வேத பகுதி, எண்ணாகமம் 21:4-9. நம்பர்ஸ் சாப்டர் 21 ஃப்ரம் வேர்ஸ் 4-9. பிரியமானவர்களே, நமக்கு பிரதர் அசோக், பிரதர் டேனி இந்த வேத பகுதியை வாசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் அசோக், பிரதர் டேனி. நம்பர்ஸ் சாப்டர் 21 வெர்சஸ் 4-9. தென் தே ஜர்னி ஃப்ரம் மவுண்ட் ஹார் பை த வே ஆஃப் த ரெட் சி டு கோ அரவுண்ட் த லேண்ட் ஆஃப் ஈடம். அண்ட் த சவுல் ஆஃப் த பீப்புள் பிகேம் வெரி டிஸ்கரேஜ்ட் ஆன் த வே. And the people spoke against God and against Moses. Why have you brought us up out of Egypt to die in the wilderness? For there is no food and no water, and our soul loathes this worthless bread. So the Lord sent fiery serpent among the people, and they bit the people, and many of the people of Israel died. Therefore the people came to Moses and said, "We have sinned, for we have spoken against the Lord and against you. Pray to the Lord that he take away the serpent from us." So Moses prayed for the people. Then the Lord said to Moses, "Make a fiery serpent and set it on the pole, and it shall be that everyone who is bitten, when he looks at it, shall live." So Moses made a bronze serpent and put it on a pole. And so it was, if a serpent had bitten anyone, when he looked at the bronze serpent, he lived. எண்ணாகமம் 21:4-9. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, "நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது" என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், "நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும்" என்றார்கள். மோசே ஜனங்களுக்குள்ளே விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, "நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான்" என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு யாவே ரஃபா. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு யாவே ரஃபா. சுகம் தரும் கர்த்த, சுகம் தரும் கர்த்த, த லார்ட் தட் ஹீல்ஸ். இந்த யாவே ரஃபா, இந்த சுகம் தரும் கர்த்தரை குறித்து தான் நம்ம இன்றைக்கு செய்தி தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஒரு பாடலை பாடி
இந்த செய்திக்குள்ளாக கடந்து போவோம். வழக்கமாக உம் வசனம் தியானிக்கேல் என்ற பாடலை பாடுவோம். இந்த வேளையில் ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தி அப்படிங்கிற அந்த பல்லவியை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடி நம்ம இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து போகலாம். பாஸ்டர்மா நம்ம லீட் பண்ணுவாங்க, யுவராஜ் கீபோர்டில் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தி எல்லாரும் விடுதலையோடு கூட பாடுங்க. யாவே நீங்க இருக்கிற இடங்கள்லயே அந்த தேவ பிரசன்னத்தை உணருங்க. அன்றைக்கு பூட்டிய வீட்டுக்குள்ளே இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னது போல் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் முன்னால் வந்து ஆண்டவர் சொல்லணும், ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தி, உன்னை சுகமாக்குகிற தேவன் நானே. இன்னொரு முறை பாடுவோமா, ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தி. அவரை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் த லார்ட் தட் ஹீல்ஸ் மீ, யூ ஆர் த லார்ட் தட் ஹீல்ஸ் மீ, ஆமென், யூ ஆர் த லார்ட் மை ஹீலர், ஹோலி, யூ செண்ட் யுவர் வார்த்தை, செண்ட் யுவர் வார்த்தை, ஐ ஹீல் மை டிசீஸ், தேங்க் யூ மாஸ்டர் காட், யூ ஆர் த லார்ட் மை ஹீலர். ஒரு முறை கூட Amen. I am the Lord that healeth thee. Amen. Yahweh Rapha, Sugam Tharum Kartar, the Lord that heals. Eppozhum vasitha ஒரு சிறிய கதை ஒன்று நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய வேத பண்டிதர், அவருக்கு ஒரு காரியம் புரியலை. இந்த சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளவே முடியலையே, அது எப்படி ஆண்டவரே புரிந்து கொள்வது, இது எனக்கு வழங்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு யோசித்து கொண்டே ஒரு கடற்கரை ஓரமாக நடந்து போகிறார். அந்த கடற்கரையில் ஒரு சின்ன குழந்தை கடல் மணலில் ஒரு சின்ன குழி தோண்டி பக்கத்தில் இருக்க கடல் தண்ணீரை ஒரு மக்கில் கொண்டு வந்து அந்த குழிக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஓடி ஓடி கொண்டு வந்து அந்த குழிக்குள்ளே தண்ணியை ஊற்றுது. உள்ளே ஊற்றுற தண்ணியெல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுது. அந்த பிள்ளை ஓடி ஓடி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. அந்த குட்டி பாப்பாவை பார்த்து இந்த வேத பண்டிதர் கேட்டார், முதல்ல நீ என்ன பண்ணிகிட்ருக்கமா அப்படின்னு. நான் தோண்டி இருக்கிற இந்த குழிக்குள்ளே இந்த கடல் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து நான் ஊற்றிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அவருக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. சின்ன குழிக்குள்ளே எப்படிமா நீ இவ்வளோ பெரிய கடல் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுவ அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டார்.
அப்போ தான் அவருக்கு வந்து தோன்றினது, நம்ம இந்த சின்ன மூளைக்குள்ள நம்ம அறிவுக்குள்ளே எப்படி தெய்வத்துவம் முழுவதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு யோசித்தார். ஒருவேளை அந்த சின்ன பிள்ளை செய்த தவறை நான் செய்ய விரும்பலை, ஆனாலும் பிரியமானவர்களே கத்துடைய நாமத்துக்கு மகிமையாக கத்துடைய உள்ளத்தில் பாரப்படுத்தின இந்த யாவே ரஃபா, இந்த சுகம் தரும் தேவன், இவரை பற்றி ஒரு சில குறிப்புகள், ஒரு 5 குறிப்புகள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவரை பற்றி ஒரு 5 குறிப்புகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, ஹிஸ் ப்ராமிஸ், அவரது வாக்குத்தத்தம், ஹிஸ் ப்ராமிஸ். 2, ஹிஸ் பனிஷ்மெண்ட், அவரது தண்டனை. 3, ஹிஸ் ப்ரொவிஷன், அவரது முன் ஏற்பாடு, ப்ரோவிஷன், அவருடைய முன் ஏற்பாடு. 4, ஹிஸ் பேஷன், ஹிஸ் பேஷன், அவரது பேரன்பு, அவரது பேரன்பு. 5, அவர் ப்ரிவிலேஜ், நமது சுலாக்கியம். இந்த 5 தலைப்புகளில் இந்த யாவே ரஃபாவை குறித்து, சுகம் தரும் தேவனை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது இந்த ரஃபா என்றால் ஹீலர், நமக்கு சுகம் தருகிறவர் என்று மாத்திரம் நம்ம எடுக்கிறோம். உண்மைதான், இந்த ரஃபா என்ற சொல்லினுடைய பொருள் பிரியமானவர்களே, மெண்டிங் பை ஸ்ட்ரெச்சிங், நல்லா இழுத்து பிடிச்சி மெண்ட் பண்ணுறது, சீர்படுத்துறது. நம்ம எளிய தமிழில் சொன்னால் பெண்டை நிமித்துறது, பெண்டை நிமித்துறது. பயமாக இருக்கோ பிரியமானவர்களே, ரஃபா என்ற சொல்லினுடைய பொருள் மெண்டிங் பை ஸ்ட்ரெச்சிங். நல்லா படுத்துக்கிட்டு கிடக்கிறோம், முடங்கி கிடக்கிறோம், நம்ம திரும்ப நல்லா எடுத்து நல்லா ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ண வச்சு நம்மளை உற்சாகப்படுத்துகிறது தான் அந்த ரஃபா என்ற சொல்லினுடைய பொருள். யாவே என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்போ இவர் எப்படி இருக்கிறார், நம்ம நல்லா மெண்ட் பண்ணுகிறவராகவே, நம்ம நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறவராகவே அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பெயர் எங்கே வருகிறது நம்மளை அநேருக்கு தெரியும், யாத்ராகமும் 15:26. அதில் தான் முதல் குறிப்பு பார்க்குறோம், அவருடைய ப்ராமிஸ், ஹிஸ் ப்ராமிஸ், அவருடைய வாக்குத்தத்தம். எக்ஸோடஸ் சாப்டர் 15:26, யாத்ராகமும் 15:26 வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், இதான் ப்ராமிஸ், இதான் அவருடைய ப்ராமிஸ். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் நான் வரப்பண்ணேன். இங்கே தான் சொல்கிறாரு, நான் உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தி அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த ப்ராமிஸை நம்ம அநேகர் கிளைம் பண்ணிட்டு ஆண்டு இப்படி சொல்லியிருக்கிறத, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் நமக்கு வியாதி வருது, ஏன் நமக்கு இப்படிப்பட்ட பலவீனம் வருது, ஏன் இந்த பெருந்தொற்று வருது என்றெல்லாம் கேள்வி வரும். இந்த வாக்கு தத்தம் பிரியமானவர்களே நிபந்தனைக்கு உட்பட்ட வாக்கு தத்தம். சில வாக்கு தத்தங்கள் நிபந்தனைக்கு உட்பட்ட வாக்கு தத்தங்கள் என்று இல்லாவிட்டாலும் அதிலேயும் பின்னணியில் ஒரு நிபந்தனை இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் சில வாக்கு தத்தங்கள்ல அந்த நிபந்தனை அங்கே சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கும். பிரியமான, திஸ் த ப்ராமிஸ் வித் அ கண்டிஷன், இதில் ஒரு கவனன் இருக்குது, நீ இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன், நீ இப்படி செய்யலைன்னு சொன்னால் அந்த கவனன்ட் வந்து அடுத்த பார்ட்டியை பைன் பண்ணாது. இது ஒன்லி கவனன்ட் ரிலேஷன்ஷிப், நீ இப்படி செய்தால் நான் கண்டிப்பாக இப்படி செய்வேன். பிரியமானவர்களே, இங்கே என்ன கண்டிஷன் போடுறாரு, நம்ம வாசிக்கிறோம், வாசிங்க திரும்ப. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, கவனமாய் கேட்டு, இஃப் தௌ வில்ட் டெலிஜென்ட்லி ஹாக்கன் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட் தை காட். அப்பா சொல்கிற சத்தம் இல்லை, அம்மா சொல்கிற சத்தம் என்றல்ல, யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க சொன்ன சத்தம் என்றல்ல, பிரியமான உலக மனுஷர் நம்மோடு கூட பணி செய்கிறவங்க அவங்க சொன்ன சத்தம், அரசியல்வாதிகள் சொன்ன சத்தம் என்றல்ல,
ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த சூழ்நிலையில். எங்கள் ஊர்லெலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லுவார், எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க என்றல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் யாவே ஆகிய எல்லாமானவர். இது இஸ்ரவேலின் தெய்வம் கிறிஸ்தவர்களின் தெய்வம் என்றெல்லாம் அல்ல, பெரியமானவர்களே இவர் எல்லாமானவர் என்று நாம் அறிந்திருக்கோம். இவர் யாருடைய தெய்வம் என்றல்ல, நம்முடைய தெய்வன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பிரியமானவர்களே சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த அந்த தேவன். அவர் என்ன சொல்கிறாரு, அநேக வேளைகளில் உலகம் என்ன சொல்லுது, நம்ம மாம்சம் என்ன சொல்லுது என்று கேட்கிறோமே ஒழிய, இந்த கண்டிஷன், இந்த நிபந்தனை, உன் தேவன் என்ன சொல்லுகிறார். இட்ஸ் ஸ்போக்கன் வேர்ட், இஸ் ரிட்டன் வேர்ட். அவருடைய சிந்தை தான் அவர் வேதாகமத்தில் எழுதி தந்திருக்கார். நம்முடைய எல்லாருடைய இருதயங்கள் இல்லை, ஏதோ யூத மக்கள் என்றல்ல, பிரியமல்ல எல்லாருடைய இருதயங்களிலேயும் அவருடைய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 19 நாம் வாசிக்கிறோம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இயற்கை அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி, அவருடைய வேதத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நமக்குள்ளேயே அந்த வெளிப்பாடு இருக்கு, இது சரி இது தவறு என்று தெரியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, கண்டிஷன் நம்பர் 2 வாசிங்க, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. If thou will do that which is right in his sight. What I am doing is right in his sight. இப்போ ஒரு கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்படின்னு இருக்கு. நான் பிஸ்னஸில் ஒரு கள்ளத்தனம் பண்ணுறேன், இது அவருடைய பார்வைக்கு சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா? கலப்படம் பண்ணுறேன், சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா? இப்போ நான் செய்கிற இந்த காரியம் பொய் சொன்னால் அவருக்கு பிடிக்காது. நான் கணவன்கிட்ட பொய் சொல்கிறேன், இல்லை மனைவிட்ட பொய் சொல்கிறேன். ஐ மே டூயிங் எ ரைட் திங் இன் ஹிஸ் சைட். இல்லை அப்பா அம்மாட்ட ஒரு பொய் சொல்கிறேன். பிரியமானவர்களே, ஐ மே டூயிங் எ ரைட் திங், நான் சரியான காரியத்தை செய்கிறேன்னா, அதுவும் அவருடைய பார்வையிலே. அப்போ கண்டிஷன் நம்பர் 2, அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. கண்டிஷன் நம்பர் 1, அவர் சத்தத்தை கவனமாய் கேட்டு. கண்டிஷன் நம்பர் 2, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து. கண்டிஷன் நம்பர் 3 வாசியுங்கள், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அவருடைய கட்டளைகள், ஹிஸ் கமேண்ட்மெண்ட்ஸ், இதை செய் இதை செய்யாத. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நீயாக உண்டாக்கின காரியங்களை வணங்காதே அவர் சொல்லே இருக்கிறார். அப்புறம் நான் ஒரு இயேசு படம் வச்சுக்குவேன், நான் ஒரு சிலுவை வச்சுக்குவேன், அவர் செய்யாதேன்னு சொல்லியிருக்கேன், இல்லை இல்லை நான் செய்வேன் அப்படின்னா அவர் எப்படி ஏற்றுக்குவார்? நான் எக்ஸ்பிளிசிட்டாக கட்டளை கொடுத்துருக்கேன், பிறன் பொருளை இச்சியாதே. எனக்கு அவனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கார் வேணும், பெரிய மாதிரி அவனுக்கு இருக்க மாதிரி ஒரு மனை வேணும், அவனுக்கு இருக்க மாதிரி ஒரு புருஷன் வேணும்னு இச்சித்து கொண்டிருந்தார். அவர் தெளிவாக சொல்கிறாரு, பிறன் பொருளை இச்சியாது இருப்பாயாக, தகப்பு நீ தாயும் கனம் பண்ணுவாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக. இது எக்ஸ்பிளிசிட் கமேண்ட்மெண்ட் இருக்கு. அவைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், செய்யணும். வாசிங்க தொடர்ந்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். அவருடைய நியமங்கள், ஹிஸ் ஸ்டாச்சூட்ஸ். ஸ்டாச்சூட்ஸ் என்று சொன்னால் இயற்றப்பட்ட விதிகள், சில வாழ்க்கை முறைகள். இப்போ நீங்கள் அடிக்கடி உங்கள் கைகளை கழுவுங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஜெபம் பண்ணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண ஒரு ஸ்டாச்சூட், ஒரு நியமனம் கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, கமேண்ட்மெண்ட், சட்டத்திட்டங்களுக்கும் விதிகளுக்கும் சற்று வேறுபாடு உண்டு. இன்றைக்கு சூழ்நிலையில் அரசாங்கம் ஒரு விதி தருகிறது, மாஸ்க் போடாமல் வெளியே சுற்றக்கூடாது, முகக்கவசம் அணியாமல் வெளியே சுற்றக்கூடாது. அப்போ அந்த விதிக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். அந்த விதிக்கு நம்ம கீழ்ப்படியலை என்று சொன்னால், காவல்துறையினர், பெரிய அமலாக்கத்துறையினர் அதுக்குரிய தண்டனையை கொடுப்பார். அது ஒரு விதி, ஒரு ஏற்றப்பட்ட ஒரு சட்டம். இந்த சூழ்நிலைக்காக, இந்த சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். இது நீங்கள் விதி, ஸ்டாச்சூஸ் அப்படிங்கிறத
புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அந்த ஸ்டாச்சூட்ஸுக்கு நம்ம கீழ்படி வேதத்தில் சொல்லதெல்லாம் வேத பத்து கட்டளையில் இல்லை அப்படி என்றல்ல, அது தேவனுடைய ஒரு விதி. பிரியமானவர், அந்த விதிக்கு நம்ம கீழ்படிந்து அது நியமனம் நியமித்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, அவிசுவாசியோடு ஐக்கியம் கொள்ளாத ஒரு நியமனம் நமக்காக நியமித்திருக்கிறார். இட்ஸ் அ ஸ்டாச்சூட். பிரியமானவர்களே, சட்டத்துறையில் சொல்லுவார்கள் ஸ்டாச்சுட்டரி ஆர்டர், ஸ்டாச்சுட்டரி ஆர்டர். இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த நான்கு குறிப்புகளையும் சொல்லி இவைகளின்படி செய்தால், இப்போ என்ன சொல்கிறாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். அப்போ இந்த ப்ராமிஸ் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, உலகத்தின் சத்தத்துக்கு அல்ல, ஜாதியின் சத்தம் மனுஷருடைய சத்தம் என்றல்ல, எங்கள் குடும்ப வழக்கம் எங்கள் தாத்தா அப்படி சொன்னாங்க என்றல்ல, பிரியமான ஆண்டவர் என்ன சொல்கிறார், அப்பா அம்மா வார்த்தையை கீழ்ப்படியணும், பெரியவங்க வார்த்தையை கீழ்ப்படியணும், தாத்தா பாட்டி வார்த்தையை கீழ்ப்படியணும், மற்றவங்க வார்த்தையை கீழ்ப்படியக்கூடாது என்றல்ல. தேவன் என்ன சொல்லுகிறார், வேதம் என்ன சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகள் என்ன, நான் செய்கிறது அவர் பார்வைக்கு சரியா? பிரியமானவர்களே, இந்த எனக்காக நியமிக்கப்பட்ட விதிமுறைகளை நான் கை கொள்ளுகிறேனா? இப்படி கை கொண்டால் தான் அந்த ப்ராமிஸ் நமக்கு, அப்போ தான் அவர் நமக்கு யாவே ரஃபாவாக இருக்க முடியும். அப்போ நான் உனக்கு சுகம் தரும் தேவனாக இருப்பேன். எகிப்தியருக்கு வர பண்ணின நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, நாமத்தை தரித்திருக்கிற, என்னை நீ ஆராதிக்கிற, உனக்கு பிறகு வருகிற வியாதியை நான் வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படி நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால், இந்த யாவே ரஃபா அதற்காக உள்ள தண்டனைகள், இப்போ இதை நீங்கள் முகக்கவசம் அணியாமல் போனால் உங்களுக்கு 200 ரூபா ஃபைன், ஒரு தண்டனை இருக்கிறது. நீங்கள் இதை செய்யலைன்னா உங்களுக்கு இந்த தண்டனை. பிரியமலை, எதற்காக, நமக்காக, நம்முடைய நலன் கருதி, பிறர் நலம் பேணி. அப்போ எண்டைக்கெல்லாம் நம்ம அந்த விதிகளை கட்டளைகளை மீறுகிறோமோ அப்போ நமக்கென்று ஒரு தண்டனை இருக்கிறது. பிரியமானவர்களே, உபாகம் 28 அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம், 68 வசனங்கள் இருக்குது. இந்த 68 வசனங்களையும் 2 பாகங்களாக பிரிக்கலாம். வி கேன் டிவைட் தட் இன்டு 2 பார்ட்ஸ். 1 முதல் 14 வசனங்கள், த ஃபஸ்ட் 14 வர்சஸ். நம்ம அவருடைய பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டு நடந்தால் நமக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்காக அவர் வைத்திருக்கிற பிளஸ்ஸிங்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி முதல் 14 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, 15 முதல் 68 வரைக்கும் 54 வர்சஸ், 54 வசனங்கள் அந்த தண்டனை விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தண்டனை விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ ஒரு முறை இப்படி செய்தன்னு சொன்னால் எச்சரிப்பு, ரெண்டாவது முறை செய்தன்னு சொன்னால் உனக்கு ஃபைனு, மூணாவது முறை செய்தன்னா உன்னுடைய வண்டியை பறிமுதல் செய்வோம், நாலாவது முறை செய்தன்னா உன் லைசன்ஸை பெர்மனண்ட்டாக கேன்சல் பண்ணிடுவோம். தண்டனை விவரம் கொடுக்குறாங்க, என்னென்ன காரியங்களுக்கு என்னென்ன தண்டனை. பிரியமானவர்களே, அப்போ இங்கே தண்டனை விவரத்தை அந்த 54 வசனங்களில் சொல்கிறாரு. கொஞ்சம் உங்களுக்கு இந்த தண்டனை விவரத்தை நான் பட்டியல் போட்டு காட்டுவதற்கு முன்பாக முதல் 2 வசனங்களை வாசிப்போம். அந்த வேத பகுதியை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். உபாகமும் 28 அதிகாரம் 1-2 வசனம் வாசியுங்கள். வெர்சஸ் 1 and 2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், சகல இனத்தின் மத்தியிலேயும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது நான் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் 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 உன்மேல் வந்து பலிக்கும். அது அவர் ப்ராமிஸ் பண்ணுறார். ஆனால் அந்த ப்ராமிஸில் கண்டிஷன் இருக்குது. நீ இப்படிலாம் செய்தால்
இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் பலிக்கும். 15 வசனத்துக்கு வருவோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாக. செவி கொடாம போவாயாகில், செவி கொடாமற் போவாயாகில், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இது யார் சொல்றா? யாவே ரஃபா தான் சொல்றார். அதே தேவன் தான் சொல்றார். பிரியமானவர்களே, ஒரு நம்மேல் அக்கறை உள்ள அரசாங்கம் நமக்காக சில சட்டத்திட்டங்களை விதிக்கிறது போல தேவாதி தேவன் சொல்லுகிறார், நீ இப்படிலாம் செவி கொடாமற் போனார். ஏன்? இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய சமுதாயத்தினுடைய, கொலை செய்யாது இருப்பாயாக யாருக்காக சொல்கிறாரு? இந்த சமுதாயத்துக்காக சொல்கிறாரு. பொய் சொல்லாது இருப்பாயாக, கள்ளத்தராசு வைக்காத, லஞ்சம் வாங்காத, பரிதானம் கொடுக்காத என்று யாருக்காக சொல்கிறார்? ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும் என்று தான் சொல்கிறார். விபச்சாரம் செய்யாத ஒரு நல்ல குடும்பம் இருக்கணுங்கிறதற்காக. அப்போ தேவன் கொடுக்குற சட்டத்திட்டங்கள் எல்லாம் நமக்காக தான். அப்போ நம்ம அதை கீழ்ப்படியாமல் போனால் இந்த மக்கள் கூட்டம் கெட்டுப்போகும், இந்த மக்கள் கூட்டம் கெட்டுப்போகும். அப்போ கீழ்ப்படியாமல் போகும்போது அவர் சில தண்டனைகளை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அது கண்டிப்பாக உன் மேலே வந்து பலிக்கும், இது உன் மேலே வந்து பலிக்கும் என்று சொல்கிறாரு. பிரியமானவர்களே, எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை. இந்த சூழ்நிலைக்கேற்ப ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டுவதற்காக வாசிக்கிறேன். வி கோ டு வெர்ஸ் 21. 21 வசனம் வாசியுங்கள். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அவர் கொடுக்குற ஒரு தண்டனை. கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார் அப்படின்னா அதை அனுமதிப்பார், அதை தடுக்க மாட்டார், அதை அனுமதிப்பார். வாசிங்க 22 வசனம். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் பாதிப்பார். யாரு? கர்த்தர், யாவே. அப்ப நம்ம அவருடைய ஒரு சைடை கூட பார்க்க கூடாது. எல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான் அவர் செய்கிறார், எல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான் செய்கிறார். நீ இப்படி கீழ்ப்படி இல்லைன்னு சொன்னால், இந்த விதியை மீறுவேன்னு சொன்னால் உனக்கு ஃபைன், இல்லை உன்னை இப்படி தெருவில் உட்கார வச்சுருவேன் அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறது நம்ம மேலே இரக்கம் இல்லாததினாலே அல்ல, பிரியமல்ல, இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் அவர் சொல்றாரு, இப்படி நீ கீழ்படியாம போனா உனக்கு இதெல்லாம் வர பண்ணுவேன். வாசிங்க, நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். யாரை பின்தொடரும்? அவருக்கு கீழ்படியாமல் போகிறவர்களை பின்தொடரும். 26 வசனம். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும், அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார். பெரியமானவர்களே, இறந்து போனவருடைய பிணங்களுக்கு கூட நல்லடக்கம் பண்ண முடியாது, ஈம காரியங்களை செய்ய முடியாது. அந்த பிணம் மிருகங்களுக்கு இரையாக, அந்த மிருகங்களை கூட விரட்ட முடியாது. ஒரு வேளை கடலிலே நதியிலே தூக்கி போட்டால் மச்சங்கள் அந்த மிருகங்களை, அந்த பிணங்களை தின்னும். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 27 வசன வாசியுங்கள். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூலவியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். அடுத்தால் என்ன செய்கிறது என்று தெரியல. அடுத்தால் என்ன ஸ்டெப் எடுக்கிற, என்ன ஆகும்? சில ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இது என்ன ஆகும், இது எப்படி முடியும், முடியுமா முடியாதா, இல்லை ஒரு ஜனக்கூட்டம் எல்லாம் மொத்தமாக அழிந்து போயிடுவாங்களா, இது என்ன ஆகும்? பிரியமானவர்களே, எல்லாரும் ஒரு குருடனை போல தடவி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். ஏதோதோ ட்ரை பண்ணுறோம், எதுவுமே வாய்க்க மாட்டேக்குது. உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருப்பாய். 32 வசனத்தில் பார்க்கிறோம், உன் குமார் verse 32, உன் குமாரரும் குமார்த்திகளுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்குது. அதனுடைய பின்பகுதியில் பார்க்கிறோம், அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும்.
ஐயோ என் பிள்ளைய பார்க்க முடியலையே, என் பையனை பார்க்க முடியலையே, என் மகளை பார்க்க முடியலையே, பிரியமானவர்களே அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும் பைபிளில் இருக்குங்க. இன்றைக்கு அநேக பெற்றோர் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க, பிள்ளைகள் வர முடியலை, பிள்ளைகளை பார்க்க முடியலை, அப்படி பார்க்க பார்த்து பார்த்து பூத்து போகும், உன் கையில் பலன் இல்லாது இருக்கும். பிரியமானவர்களே கோடி கோடியாக ரூபா வச்சுருக்குறாங்க, ஃப்ளைட் வர முடியல, கையில் பலன் இல்லை. பிரியமானவர்களே அந்த நகை நட்டு போல்ட்டு ஒன்று இப்போ ஹெல்ப் பண்ணாது, ஒரு அடகு கடையில் வைத்து கூட காசு வாங்க முடியாது. இப்போ தான் என்ன செய்வாங்களா, சீப்பா இதை வச்சு என்ன பிரயோஜனம், இதை வச்சு என்ன பிரயோஜனம், என்ன சொன்ன அவசரத்துக்கு உதவும், இதை வச்சு காசு வாங்கிக்கலாம், எங்கே போய் வாங்க போகிறோம், உதவுமா, கையில் பலன் இல்லாமல் போகும். பிரியமானவர்களே ஒரு தொழிலதிபர் 4500 லாரி ட்ரக்ஸ் இருக்குது, 4500 லாரி ட்ரக்ஸ் இருக்குது, 400 ஏக்கர் லேண்ட் அவருக்கு, அவருடைய பிஸ்னஸுடைய டேர்ன் ஓவர் 1200 கோடி ரூபாய் ஆண்டுக்கு, ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, பாடி கூட வீட்டுக்கு வர முடியலை, பலன் இல்லாமல் போகும் சொல்கிறார் வாசிங்க 35 வசனம். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலே வாதிப்பார். பிரியமல் யாருக்கு, அவருடைய கட்டளைகள் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. ஏன் கீழ்ப்படி சொல்றாரு, அவருக்காக அல்ல, சமுதாயம் நல்லா இருக்கணும், மக்கள் கூட்டம் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காக தான் சொல்றாரு. கள்ளத்தராசு அவருக்கு அருவறுப்பானது என்றால் யாருக்காக, நமக்காக தானே. பிரியமால் உயிர் காக்கும் மருந்தில் கலப்படம், விலைவாசியில் கொள்ளை, ஒரு தேவன் இருக்கிறார் தானே பார்க்கிறார். 41 வசனத்துக்கு ஒரு நேரம் கருதி, நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோட கூட இரார்கள். 47 வாசிங்க, சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார், எல்லாம் நல்லா இருந்துச்சு, நீ பிரியமாலே பரிபூர்ணமா இருக்கையில் உன் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிக்காம போயிட்ட, கர்த்தரை பற்றி எண்ணமே இல்லாம போயிடுச்சு. ஆனால் என்ன செய்கிறார் பெரியமலை, 58 வசனம் வாசிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு. அப்படி ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற பயம் இல்லை, நம்மளே எல்லைகளை வகுக்கிறோம், பிரிவுகளை உண்டாக்குறோம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்கிறோம், நீ இந்த ஜாதி அந்த ஜாதி நீ கீழ் ஜாதின்னு சொல்கிறோம். தேவனுக்கு அருவறுப்பாக இருக்குது, எல்லாரையும் அவர் தம்முடைய ஒரே இரத்தத்தினால் உண்டாக்கினான். பிரியமானவர்களே நிறத்தை வைத்து வேறுபாடு போங்கடா, நீங்கள் எல்லாம் ஒன்றுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு சின்ன வைரஸ் போதுண்டா. பிரியமானவர்களே எல்லைகளை தாண்டி இந்த கோடெல்லாம் நீங்கள் போட்ட கோடு, வைரஸுக்கு இந்த கோடு நீ இந்த ஊருக்குள்ளே வரணும் இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்றலாம் நிறுத்த முடியாது. இந்த எண்ணம் மக்களுக்கு வரும் இந்த எண்ணம் மக்களுக்கு வராது என்றல்ல, அந்த தேவனுடைய நாமத்துக்கு பயப்படாமல் போனோம். என் மகிமை பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படாதபடி போனோம், பயப்படும்படிக்கு. நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாக இராவிட்டால், இராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும், நீங்காத பெரிய வாதைகள், அது ஆங்கிலத்தில் பார்க்குற லாங் கண்டினியூவன்ஸ், நீ எவ்வளவு நாள் இது ஆகும் அப்படின்னு தெரியல, பைபிளில் இருக்கு, உங்களுக்கு அதை சுட்டி காட்டுறேன். யாவே ரஃபா தான் சொல்கிறார், சுதந்திரன் தேவன் தான் சொல்கிறார்,
இருக்கிறவராகவே இருக்கிறவர் தான் சொல்றாரு. நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து அதிசயமாய் வாதித்து 60வது வசனம் நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அங்கே என்ன சொன்னாரு, எகிப்தியுடைய வியாதி ஒன்றையும் வரப்பண்ணேன்னார். இங்க அவரே சொல்லுகிறார், அந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாவற்றையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடப்பமானா வரப்பண்ணேன், நீ செவி கொடுத்து நடக்கலைன்னா வரப்பண்ணுவேன். ஒரு சின்ன எழுத்து தான் வித்தியாசம், பண்ணேன் பண்ணுவேன். வாசிங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உண்மையில் வரப்பண்ணுவார். நான் லிஸ்ட் போட்டிருக்கிற வியாதி மாத்திரமில்லை, புது புது வியாதி எல்லாம் வரும், புது புது வியாதி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு. 63வது வசனம் வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமா இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமா இருப்பார். இந்த தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரக்கமுள்ள தேவன். அப்புறம் அவர் ஏன் நரகத்தை உண்டாக்குனாரு? அப்புறம் ஏன் அவர் நரகத்தை உண்டாக்குனாரு? பிரியமல்ல, நான் முதலாவது சொன்னது போல ஒரு குழந்தை தோண்டி இருக்கிற குழியில் கடல் தண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஊத்த முடியாது. ஆனால் இவர் எவ்வளவு கிருபை உள்ளவரோ அவ்வளவு சத்தியம் உள்ளவர். எவ்வளவாய் தம்முடைய பிள்ளைகளை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவர் ரம்மியமாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஒருவேளை தேவனை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது, நரகத்தில் தள்ளவும் ரம்மியமாக இருப்பார். அதான் அவருடைய நீதி. அவன் தெய்வத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது அப்படியே ஒரு பகுதியை மாத்திரம் இன்றைக்கு ஒருவேளை நற்செய்தி பணியாளர்கள் மற்றவர்கள் காட்டி அவர் இரக்கமுள்ளவர் 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 தான், நீதியும் உள்ளவர். நீதி நம்ம பொதுவாக இந்த நீதி தேவதை படத்தெல்லாம் பார்ப்போம், கண்ணை கட்டிக்கும், கையில் திராசு, அவ்வளோதான். அங்கே இரக்க மேன்மை பாராட்டது. நீதினு வந்துட்டால் தான் நீதி, அங்கே இரக்க மேன்மை பாராட்டாது. அவர் இரக்கம் உள்ள கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். எத்தனை பர்சன்ட் கிருபை, எத்தனை பர்சன்ட் சத்தியம்? 100% கிருபை, 100% சத்தியம். சத்தியம் என்று வரும்போது 100%, கிருபை என்று வரும்போதும் 100%. பிரியமானவர்களே, அவர் எப்படி உன்மேல் உன்னை ஆசீர்வதிக்கும்படி ரம்மியமுள்ளவராக இருந்தாரோ அப்படியே உன்னை அழிக்கவும் ரம்மியமுள்ளவராக இருப்பார். வேர்ஸ் 66 போவோம். 66, உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ரெண்டையும் பார்த்துட்டோம், அவருடைய ப்ராமிஸ், அவருடைய பனிஷ்மெண்ட். இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது, ஐயோ நம்ம அப்படி நம்மளால் வாழ முடியலையே. அந்த ஜனத்துக்கும் இந்த கேள்வி இருந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் பல காலகட்டங்களில் கொள்ளையினம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வனாந்திர யாத்திரையில் கொத்து கொத்தாக மறித்து இருக்கிறாங்க, தாவீதுடைய காலத்தில் அப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்திருக்குது. பிரியமானவர்களே, இப்போ அவங்களுடைய உள்ளத்துலேயும் ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே எங்களால் முடியலையே, இந்த பிரமாணங்களை கை கொள்ள முடியலையே. பிரியமானவர்களே, இந்த பிரமாணங்களை சொன்னவர் ஒரு முன் ஏற்பாடு பண்ணுகிறார். அது தேவன், அதான் அவர் இரக்கம் உள்ள தேவன். அவருடைய நீதி இதை சொல்லியிருக்கு. இதெல்லாம் கேட்டால் அப்போ என்ன ஆண்டவரே பண்ணுறது? பிரியமானவர்களே, இங்கே என்ன சொல்கிறாரு? எக்ஸோடஸ் 15:26, 15:26 வாங்க திரும்ப, யாத்திராகமும் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். வரப்பண்ணேன் அப்படின்னு வரப்பண்ணேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒன்று பரிகாரியாக வராது, வியாதியே வராது. அப்புறம் பரிகாரி வருது, வியாதியே வராது, அப்புறம் எப்படி பரிகாரி வரும்? என்ன வரப்பண்ணேன். ஆனால் தேவன் நம்மை மண்ணென்று அறிந்திருக்கிறார்.
அப்படி வந்தாலும் அதனுடைய ரெண்டாவது பகுதி எங்கேயோ நான் அவருடைய பிரமாணத்தை மீறிட்டேன், அவருடைய கற்பனையை மீறிட்டேன், அவர் சத்தத்துக்கு செவி கொடாமல் போயிட்டேன். பிரியமானவர்களே, வந்தாலும் ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தீ. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக கரங்களை வேத்தி கத்துறதை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பயந்து இருந்திருப்போம், ஐயோ ஆமாம் இப்படி சொல்லியிருக்கே இப்படி வந்துருச்சே அப்படின்னு. அப்படி வந்தாலும் உன்னை சுகமாக்குற அன்னை ஸ்ட்ரெச் பண்ணி மெண்ட் பண்ணுற ரிப்பேர் பண்ணுற கர்த்தர் நான் தான், பயப்படாது. ஹல்லேலூயா. உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். வந்தாலும் நானே உன் பரிகாரியாக கதாயந்தல்லாம் தட் ஹீலத்தி. வியாதியே வரலன்னா அப்புறம் ஹீலர் இருக்கு? இப்போ தான் யோசிக்கிறோம்ல, வியாதியே வரலன்னா ஹீலர் இருக்கு? பிரியமானவர்களே, அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். ரெண்டு நாளாக 7:14 அந்த ராஜாக்களுடைய காலத்தில் வெளிப்படுத்துகிற 7:14 2 Chronicles 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அவருடைய குடும்பத்துக்கு, அவங்க தேசத்துக்கு, அவர்களுக்கு நான் ஹீலிங்கை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான். இந்த தேவன் நம்முடைய அழிவை விரும்பலை. நீ இப்படிலாம் செய்தால் உனக்கு அழிவு வரும் என்று சொல்லுகிறார். அழிவை அனுமதிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்மை அழிப்பது அவருக்கு பிரியம் இல்லாது அவருடைய நீதி. பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்கிறாரு? தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் சங்கீதம் 103 நல்லா தெரியும், நல்லா பிடிக்கும். நிறையா பேர் தங்களுடைய ஜபத்தினுடைய இறுதியில் அதை எப்போதும் சொல்லுவாங்க. Psalm 103:1-5 வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. என்ன உபகாரம்? 3 வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக. அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்க விரும்புகிறார். நல்லா கவனிங்க, அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்க விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதான் அங்கே ஆர்டர். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. பிரியமானவர்களே, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது. இவர் நோய் வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு நீ முடங்கி கிடக்கிறாய், கழுகுக்கு சமானமாக உனக்கு நல்ல ஒரு பலனை நான் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். இதற்காக அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய அழிவை விரும்பலை. பிரியமான, 4வது அவருடைய பேஷன், அவர் நம்மேல் வைத்திருக்கிற பேரன்பு. இதை தான் நம்ம இப்போது பார்க்குறோம். இப்படிப்பட்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக எதை வெளிப்படுத்துகிறார்? ஏசாயா 53:4 வாங்க. அவருடைய ப்ராமிஸ் பார்த்தோம். அதுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவருக்கு வர்ற பனிஷ்மெண்ட் பார்க்குறோம். அவர் என்ன ப்ரொவிஷன் வைக்கிறாரு? நான் உனக்கு சுகத்தை தருவேன், நீ அக்கிரமங்களை நீக்குவேன் என்றெல்லாம் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவர் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். 4வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. பிரியமானவர்களே, அவர் அங்கே ஒரு வெளிப்பாடை தர்றார். ஒரு மேசியாக வர்றாரு. நமக்காக தேவனுடைய குமாரன் வர்றாரு. மேசியா சங்கரிக்கப்படுவார். அவரை நான் நொறுக்க சித்தமானேன். இதான் அவருடைய ஒரு ப்ரோவிஷன், ஒரு முன் ஏற்பாடு. என்ன பண்ணியிருக்காரு? மெய்யாகவே அந்த வரப்போகிற மேசியா நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் இப்படிப்பட்ட பாடல் ஒளியாக போகும்போது அந்த இருந்த யூத ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? அவரை அடித்து நொறுக்கி சிலுவையில் தூக்கி தொங்க விட்டுருக்குதே, இது அவர் செய்த தப்பு.
இது தேவ தூஷணம் பேசியிருக்கிறான். அவன் அண்டைக்கு இருந்த அந்த சங்கத்துக்கு விரோதமாக இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறோம். அவரை அடித்து தொய்த்து நார்நாராக கிழித்து அவர் அந்த ஸ்கோர சிலுவையில் தொங்க விட்டது எதற்காகவாம்? ஐந்தாம் வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. ஏன்? நான் மீறினேன். அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கூடாமல், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல், அவருடைய பார்வைக்கு சரியானதை செய்யாமல், அவருடைய நியமங்களின்படி நடவாமல்லாம் நான் மீறினேன், டிரான்ஸ்கிரஸ் பண்ணேன். அதெல்லாம் என்ன தப்பாக இருக்கே? ஓய் நல்ல பரிசுத்தமாக ஆசரிக்கலாம் என்ன? அதெல்லாம் முடியுமா? வாரத்தில் ஒரு நாள் தான் ஹாலிடே. இட்ஸ் நாட் அ ஹோலிடே, இட்ஸ் அ ஹாலிடே. ஏதோ சாமி கும்பிட்டோமா, பூஜை பண்ணோமா, தரிசனத்துக்கு போயிட்டு வந்தோமா, அதோட முடிஞ்சு போச்சு. சும்மா ஃபுல் டே உட்கார்ந்துட்டு சாமி சாமின்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. என்னங்க அன்றைக்கி ஜாலியாக இருக்கணும்? எப்போதுமே ஜாலியாக இருக்க முடியாது. அன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக இருக்கணும். நீ மீறுற. அவர் ஒரு நாளை பரிசுத்த நாளாக, ஏழு நாளில் ஒரு நாளை பரிசுத்த நாளாக ஆசரி அப்படின்னு சொல்லியிருக்க, ஆசரிக்க நினைன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம். இதான் மீறுகிறது. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதே கள்ளத்தராசுன்னு அது என்ன, அதெல்லாம் முடியுமா? அப்படிலாம் கரெக்டாக இருக்க முடியாது, இவ்வளோ வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். நினைத்தா அந்த தண்டனை வரதான் செய்யும். இப்போ நம்ம மீறிட்டோம். இந்த மீறுதலுக்கான பனிஷ்மெண்ட் நமக்கு வராதபடி கர்த்தர் ஒரு ப்ரொவிஷன் வைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, காயப்பட்டு என்றால் நொறுக்கப்பட்டு, அவருடைய முதுக பார்க்குறோம் உழுதுண்ட நிலம் போல் இருக்குது. உழுதுண்ட நிலம் போல் இருக்குது. பிரியமானவர்களே, உழுதுண்ட நிலம் என்று சொன்னால் அந்த ஏர் விழும்போது அடிமன் அப்படியே புரண்டு வந்து மேலே விழும். அந்த நாட்களில் அவங்க ஒருவனை சாட்டையால் அடிக்கும்போது ஒரு சின்ன முளையில் முதுகு குளிர்ந்திருக்கும்படி இப்படி கட்டி வச்சுக்குவாங்களாம். ரெண்டு பக்கமும் ரெண்டு போர் வீரர்கள் நிற்பாங்களாம். அவன் கையில், ரெண்டு பேர் கையிலையும் சாட்டை இருக்கும். ஒவ்வொரு சாட்டையிலேயும் ஏழு ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். பிரியமானவர்களே, அந்த ஸ்ட்ராப்புடைய நுனியில் ஈய குண்டுகள், எலும்பு துண்டுகள், இப்படிப்பட்டவைகள், இரும்பு ஆணிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். அங்கே ஒரு லீடர் நின்றுட்டு சொல்லுவோம், ஒன்று ரெண்டுன்னு சொல்லுவோம். ஒன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ரெண்டு வீரர்களும் அந்த அந்த சாட்டை யார் அடிக்கணுமோ அது மேலே வளர்ந்து அடிப்பாங்க. ஒரு தடவை அடிக்கும்போது 14 இடங்களில் அந்த ஆணிகள், ஈய குண்டுகள், எலும்பு துண்டுகள்லாம் அப்படியே பதியும். அதை சுண்டி இழுக்கும்போது அது அப்படியே பீய்த்து கொண்டு வரும். ரெண்டு அப்படின்னா திரும்ப அடிப்பாங்க. அவங்க ரொம்ப பயிற்சி பெற்றவங்க. முதல்ல எந்த இடத்துல அடித்தாங்களோ அதே இடத்துல திரும்ப அடி விழும். இன்னும் ஆழமாக அது பதிந்து இன்னும் அந்த சதையை பீய்த்து கொண்டு வருமா? பிரியமானவர்களே, அப்படி 3-4 என்று அடித்த பிறகு கொஞ்சம் தள்ளி, இன்னும் கொஞ்சம் தள்ளி, அப்படி அடித்து அடித்து அவருடைய முதுகை தரிசனத்தில் பார்த்த தீர்க்கன் சொல்லுகிறான், அவருடைய முதுகு உழுதுண்ட நிலம் போல் இருந்தது. காயப்பட்டு என்று எளிதாக வாசிக்க வேண்டாம். ஏன்? நான் மீறினபடியினாலே, நான் அதை டிரான்ஸ்கிரஸ் பண்ணனாலே. அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் வாழ முடியாது, என் இஷ்டப்படி வாழ்வேன் என்று நான் வாழ்ந்ததினாலே நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அப்படி நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை, ஒரு வளமான வாழ்வை உண்டு பண்ணும்படி அந்த பனிஷ்மெண்ட், ஆக்கினை என்றால் பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட் அவர் மேல் வந்தது. அதான் அவருடைய ப்ரொவிஷன். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரியமானவங்க, தான் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. தேவன் இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை இந்த உபாதைக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன? என்னுடைய மீறுதலின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம். ஏன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும்.
ஏங்க தேவன் இப்படிலாம் சர்வ வல்லமை உள்ளவர் தானுங்க, இப்படிலாம் செய்யாமலே நம்மளை மாற்றினா என்ன? மாற்றினா பிரியமானவர்கள தேவ அன்பு வெளிப்படாது, கொடுக்கறதுல தான் அன்பு வெளிப்படும். ஒருவேளை நான் கேட்குறேன் ஒரு 200 ரூபா தர்றாரு, அது வரால முடியும். சரி எனக்காக ஒரு 2000 ரூபா வேணும்னு கேட்குறேன், கொடுத்துட்றாரு. சரி எனக்காக ஒரு 20000 ரூபா கேட்குறேன், கொடுத்துட்றாரு. 2 கோடி வேணுங்கிற இந்த பார்க்கவா கொடுத்துட்றாரு. அவரால் முடியாது, அவரால் முடியும். சரி கேட்டேன், கொடுத்துட்டார். ஆனால் பிரியமானவர்கள், தேவன் என்னில் அன்பாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், எப்போது தேவன் தம்மையே நமக்கு எனக்காக கொடுக்கிறாரோ அப்போதான் அந்த அன்பை காண முடியும். இதே நீதி உள்ள தேவன் பிரியமானவர்கள் ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறாரு, அவர் அடிபடுவதன் மூலமாக, அவர் நொறுக்கப்படுவதன் மூலமாக எனக்கு ஒரு மீட்பை தருகிறார். நான் கொஞ்சம் வேதத்தில் தியானித்துட்டு இருந்தேன். இந்த ஹீல், ஹீல்டு, ஹீலிங், ஹெல்த் என்றெல்லாம் வேதத்தில் எவ்வளோ சொற்கள் வருது அப்படின்னு சொல்லி இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நான் தியானித்ததில் இந்த குணமாக்குறது, சுகமாக்குறது, ஆரோக்கியம், இந்த சொற்களெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 154 தடவை வருதுங்க. ஆங்கிலத்தில் 154 தடவை வருது. இந்த 154 தடவையில் 78 தடவை பழைய ஏற்பாட்டில் என்று சொன்னால், 76 தடவை புதிய ஏற்பாட்டில் வருது. 39 புத்தகங்களில் 78 தடவை என்று சொன்னால், 27 புத்தகங்களில் 76 தடவை வருது. அதுலேயும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் இந்த வரலாற்று புத்தகங்கள் 5 புத்தகங்களில் மாத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி நூல்களையும் அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் சேர்த்து 67 தடவை வருகிறார். அதிலே இன்னொன்று கவனித்தேன், பழைய ஏற்பாட்டில் இந்த சுகமாக்குறது, ஆரோக்கியமாக்குறது, உன்னை குணமாக்குவேன்னு சொல்கிறதெல்லாம் அநேக இடங்களில் ஃபிகரேட்டிவாக ஒரு உருவகப்படுத்தி பின்மாற்றத்திலிருந்து திரும்புறது, விலக்கப்பட்ட தேசத்துக்கு திரும்ப கொண்டு வர்றது, இப்படி உருவகப்படுத்தி ஹீலிங், ஹீலிங் என்று சொல்லியிருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பிரியமானவர்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தல நடவடிக்கைகளில் மாத்திரம் 67 தடவை சரீரப்பிரகாரமான ஹீலிங்கை பற்றி மாத்திரமே சொல்லியிருக்கு. அல்லேலூயா. 67 தடவை சர்வப்பிரகாரமான ஹீலிங்கை பற்றியே சொல்லியிருக்குது பிரியமானவர்கள். மத்தையில் 17 தடவை, மார்க்கில் 8 தடவை, யோவனில் 3 தடவை. லூக்கா ஒரு வைத்தியன், லூக்கா மாத்திரம் அந்த சொல்லி 27 தடவை பயன்படுத்துகிறார். அவர் ஒரு வைத்தியன். இந்த 67 முறையும் ஃபிசிக்கல் ஹீலிங், சரீரப்பிரகாரமான ஆரோக்கியத்தை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது தேவனுடைய ப்ரொவிஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மத்தேயு 4:23, மத்தேயு 4:23 வாசிங்க. மத்தேயு 4:23, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். பிரியமானவர், இவர் யாரு? யாவே ரஃபா. இன்றைக்கு அவருடைய கிருபை வெளிப்படுகிறது, அவருடைய கிருபை வெளிப்படுகிறது. சகல வியாதியும் நீக்கிறாரு, சகல நோய்களையும் சுஸ்தமாக்குறாரு. 9:35 வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். லூக்கா 9:11, 9:6 தம்முடைய சீஷர்களுக்கும் அவர் அதே ஊழிய பணியை கொடுக்கிறார். இதெல்லாம் குறித்து மத்தே ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 8:16-17, Matthew 8:16-17. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாம் சொஸ்தமாக்கினார். இப்போ ஒரு பெண்ணை ஒரு கேள்வி வருது, யாவே தானங்க இதெல்லாம் வர அனுமதித்தா?
இவர் போய் சுஸ்தமாக்குறாரு அப்படிங்கும்போது மத்தேயு நினைவூறுகிறார். 17 வசனம் வாசியுங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இப்ப நிறைவேற ஆரம்பிக்குது. இதை குறித்து தான் பவுல் எழுதுகிறார் கலாத்தியர் 3:13-14. சீக்கிரமா வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் சாபம் இருக்கு. அது நியாயமான பிரமாணம், அது அநியாயமான பிரமாணம் அல்ல. இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உனக்கு இப்படி வியாதி வரணும், நீ இப்படி அழியணும் என்றெல்லாம் இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நியாயமான அந்த சாபத்துக்கு அவர் நமக்காக சாபமாகி நமக்காக தரித்திரராகி நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரோஜாதிகளுக்கு வரும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நீ என் சத்தத்தை கவனமாய் கேட்டு என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு சரியானதை செய்து இப்படி எல்லாம் அவர்கிட்ட சொல்லலை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாமுக்கு ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அவருக்கு கீழ்ப்படுகிறான். அங்கே பிரமாணமாக இல்லை. தான் போகிற இடம் இன்னதென்று அறியாது இருந்தும் அவன் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து போகிறான். விசுவாசத்தினாலே தன்னுடைய மகனை பலியாய் ஒப்பு கொடுக்குறான். அப்போ அவனும் நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறான். நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் அதுக்காக அவன் கீழ்ப்படியாமல் இல்லை. அவரோட சத்தத்தை கவனமாய் கேட்குறான். பிழை விட்டாலும் அவங்க கத்தரோட ஒப்புறவாகிறான். பிரியமானவர்களே, இந்த தேசத்தில் நடந்து திரியுங்கிறார், நடந்து திரியிறான். இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. சாகிற வரைக்கும் அது அவனுக்கு கிடைக்கல, ஆனாலும் அவன் அவிசுவாசப்படலை. கத்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்து விசுவாசத்தோடு கூட மறிக்கிறான். அப்போது ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இல்லாவிட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யவே விரும்புகிறான். தன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராமல் பலி கொடுக்கணும்னா கொடுக்க அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அவனுக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்படலை. பிரியமானவர்களே, பிரமாணங்கள் கொடுக்கப்படாமலேயே தனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலேயும் அங்கே ஆசாரியனும் ராஜாவுமாக இருக்கிற மெல்கிசதேக்கு அவன் தசமபாகம் எடுத்து கொடுக்கிறான். அப்போ அந்த பிரமாணங்கள் என்று அவனுக்கு சீனாமலையில் கொடுக்கப்படாவிட்டாலும் அந்த பிரமாணங்களை அவன் நிறைவேற்றுகிறான். அதே போல் புரஜாதிகளாக இருக்கிற நமக்கு இந்த இஸ்ரவேலுக்கு சீனாமலையில் கொடுக்கப்பட்ட பிரமாணம் எப்படி அப்ளிக்கபிள் ஆகும் என்று சொன்னால், ஆபிரகாம் எப்படி பிரமாணம் இல்லாமலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்தானோ அதே போல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிரமாணம் இல்லாத இருக்கிற நமக்குள்ளும் ஆசீர்வாதத்தை வரும்படிக்கு வாசியுங்கள். புறஜாதிகளுக்கும் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அந்த சாபங்களெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சாபம் எனக்கு கிடையாது. அப்படியானால் நியாயப்பிரமாணம் இல்லையா? பிரியமானவர்களே, நாமும் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. உன் சந்ததி விதமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரே, அந்த வாக்குத்தத்துக்குள்ளாக. பிரியமான 22 வாசியுங்கள். அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் எப்படி பலிக்குது? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வியாதி வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, எல்லாருக்கும் வருகிற உபத்திரம் வருது. உன்னை விடுவிக்கிற, உன்னை மெண்டு பண்ணுற, உன்னை சீர்படுத்துகிற, உன்னை சுகமாக்குகிற, உன்னை குணப்படுத்துகிற, உனக்கு சௌக்கியம் வர பண்ணுகிற கர்த்தர் நான் தான். பிரியமானவர்களே, அவ கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே
இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கிளைம் பண்றோம் வாசியுங்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம் யூதர்களும் பாவம் செஞ்சிருக்கிறாங்க பிரயண மக்களும் இந்த இறைவனுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு அவர் நியமித்த விதிகளுக்கு மாறாக நம்ம நடந்திருக்கிறோம் 29 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராய் ஆபிரகாமுடைய சந்ததி நீ யூத சந்ததி அல்ல நமக்கு யூத மார்க்கம் அல்ல நாம் வந்து இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி ஆபிரகாம் யூதன் அல்ல ஆபிரகாம் எபிரேயன் எபிரேயன் என்று சொன்னால் ஆற்றை கடந்து வந்தவன் என்ற பொருள் அவ்வளவுதான் பிரியமல்ல ஐப்ராத் நதியை கடந்து வந்தவள் எபிரேயன் என்று சொன்னால் ஆற்றை கடந்து வந்தவன் என்று பொருள் அவ்வளவுதான் பிரியமானவர்களே ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்களே பிரியமான இப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த சாபங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இந்த சாபங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் 1 பேதுரு 2:24 வாசியுங்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இப்போ என்ன செய்யணும் அப்போ நம்ம பாவம் செய்யலாமா இல்லை இல்லை நம்ம பாவம் செய்யக்கூடாது நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவர் நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை நம்முடைய ரோகங்களை சிலுவையின் மேல் சுமந்தது நம்ம பாவம் செய்யும்படி அல்ல பாவங்களுக்கு பிழைத்திருக்கும்படி அல்ல பாவங்களுக்கு செத்துறணும் நாம் பாவங்களுக்கு செத்து நம்முடைய கை கால் கண்ணு மூக்கு பாவங்களுக்கு செத்து பாவங்களுக்கு இன்ஆக்டிவ் ஆகி நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு என் கை நீதிக்கு பிழைத்திருக்கணும் இன்றைக்கு பிரியமான துருபதேசங்களை கொடுத்து ஜாக்கிரதையாக இருங்க நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொன்னால் நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றல்ல நம்ம நீதிக்கென்று தான் வாழ வேண்டும் நம்முடைய கை கால் கண் மூக்கு நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலையும் தேவ நீதி நிறைவேற வேண்டும் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இதை பார்க்குறோம் இங்கிலீஷில் யுவர் ஹீல்ட் பை ஹூ ஸ்ட்ரைப்ஸ் யுவர் ஹீல்ட் குணமானீர்கள் ஏசாயா 53:5 பார்க்குறோம் குணமாகிறோம் வி ஆர் ஹீல்ட் பிரியமானவர்களே அங்கே வி ஆர் ஹீல்ட் அல்ல வி வில் பி ஹீல்ட் நாம் குணமாகவோம் அவர்களால் குணம் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னது பேதுரு எழுதும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த தேவ தீர்மானத்தை நிறைவேற்றினபடியினால் குணமானோம் வி ஆர் ஹீல்ட் அப்படின்னு எழுதுகிறார் பிரியமானவர்களே இப்போ அந்த சாபம் நமக்கு கிடையாது ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைக்கணும் நியாயப்பிரமாணத்து நீதியெல்லாம் நம்மளே நிறைவேற வேண்டும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக அல்ல கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இப்போ நமக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் நமக்கு இருக்கிற சுலாக்கியம் என்ன அதை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம் ஏசாயா 45:22 ஐசாயா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்போ இது வந்து யூத ஜனங்களே என்றல்ல இஸ்ரவேலரே என்றல்ல பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் யாரை நோக்கி பார்க்கணும் பிரியமானவர்களே நமக்கு இரட்சகராக ஆபிரகாமுக்குள்ளாக சகல ஜாதிகளுக்கும் இரட்சகராக விமோசகராக இருக்கிற அவரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள் அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள் அது பயங்கரமான வியாதி பலவீனமாக இருக்கலாம் ஒரே வார்த்தையில் சொன்னால் ஒரு சாபமாக இருக்கலாம் அது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நியாயமான தண்டனையாக இருக்கலாம் அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தீர்வு இருக்கிறது என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள்
நானே தேவன் வேறொருவரும் இல்லை. இப்படி உயர்த்தப்படுகிறவர் யாரை நோக்கி பார்க்க வேண்டுமோ அவர்தான் யாவே, அவர்தான் யாவே ரஃபா, அவரை தவிர வேற யாரும் இல்லை. பிரியமானவர்களே, அது என்ன அவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, எண்ணாகமும் 21:4-9 பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அதான் இன்றைக்கு வேத பகுதியாக கூட சகோதரர்கள் வாசித்தாங்க. பிரியமானவர்கள் வனாந்திரத்தில் அவங்க பிரயாணத்தில் வழியின் நிமித்தம் மனமடிவானாங்க. இன்னும் ஆண்டவர் எங்களை இப்படியெல்லாம் நடத்துறீரு, என்ன எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே என்று நம்ம முறுமுறுக்கிறது போல், அவங்க எனக்கு தண்ணி கிடைக்கலையே, எனக்கு அப்பம் கிடைக்கலையே, எனக்கு இறைச்சி கிடைக்கலையே, எனக்கு வெள்ளைப்பூண்டு கிடைக்கலையே, வெங்காயம் கிடைக்கலையே என்றெல்லாம் முறுமுறுத்தாங்க. ஐயோ, இந்த வனாந்திர வழி, கர்த்தர் நடத்துகிற வழி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மனமடிவடைந்தாங்க. மோசைக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினாங்க. இப்படியெல்லாம் பேசும்போது பெரிய மாணவர்களே, வனாந்திரத்தில் தேவன் ஒரு பெரிய வாதையை அனுமதிக்கிறார். நாங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் ஏன் இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி இந்த வனாந்திரத்தில் இருந்தோம், அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்திருக்கிறோமே, ஜாலியாக இருந்துச்சு, ஏதோ என்னத்தையோ தின்னோம், வெங்காயம் கிடச்சிது, வெள்ளைப்பூண்டு கிடச்சிது, கருவாடு கிடச்சிது, அது கிடச்சிது, இப்போ என்ன இந்த வனாந்திரத்தில் டெய்லி மண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கேன் என்றெல்லாம் பிரியமானவர்களே அவங்க முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது பிரியமானவர்களே 6 பார்க்குறோம், கொள்ளிவாய் சர்ப்பங்களை தேவன் வரப்பண்ணுறாரு. இப்போ அந்த தொற்று பிடித்தவுடன் அநேகர் கொத்து கொத்தாக வனாந்திரத்தில் மடிகிறாங்க. இப்போ மோசைட்டு போய் சொல்கிறாங்க 7 ஐயோ நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டோம், எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு ப்ரொவிஷன் உண்டாக்குகிறார். அது ஒரு அடையாளமாக, நிழலாட்டமாக அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குற, என்ன ப்ரொவிஷன் கொடுக்குற, மோசைட்டு சொல்கிறார். இதே மாதிரி ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய், வெண்கலத்தில் செய். இப்போ அவங்கள என்ன கடிக்குது, கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்குது, வெண்கலத்தில் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பம் செய், பிரியமானல செய்து அதை ஒரு கோலில் உயர்த்தி. இப்போ அந்த சர்ப்பத்துக்கும் இந்த சர்ப்பத்துக்கு என்ன வித்தியாசம், இந்த சர்ப்பத்தில் விஷம் கிடையாது, இந்த சர்ப்பத்தால் கடிக்க முடியாது, இது ஒரு விக்கிரகம் இல்லை, இது ஆராதிக்கிறதல்ல. பின்னாட்களில் பிழை செய்து இதையும் ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. இந்த விக்கிரக ஆராதனை என்பது ஏதோ ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள ஒன்றா இல்லை, எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு, யூதர்கள் மத்தியிலும் இருந்திருக்குது, இஸ்ரவேலர் மத்தியிலும் இருக்குது. இன்றைக்கும் பல விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக பேசுகிற அநேக இடத்துலையும் விக்கிரக ஆராதனை இருக்குது. பிரியமானவர்களே, இது அந்த பாம்பை அவரை ஆராதிக்க சொல்ல அங்கே ஒரு ப்ரொவிஷனை காட்டுறார். இப்படி ஒரு பாம்பை செய்து உன்னை கடிக்கிற பாம்பில் விஷம் இருக்குது, இங்கே விஷம் இல்லாத இன்னொரு பாம்பை நீ பார்க்குற, அந்த பாம்பை பாரு, அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் அப்படின்னு ஒன்று செய்து வைத்தாங்க. பிரியமானல அதை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள், அதை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். இப்போ என்ன சொல்கிறாரு, நீ என்ன நோக்கி பாரு பிழைப்பாய். பிரியமானவர்கள், இதைத்தான் இயேசு சொன்னார் 3:14-15. வாசியுங்கள். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக. யாரு, எல்லாரும் அல்ல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பிரியமானவர்களே, ஏதோ இந்த ஒரு மரணத்துக்கு தப்பும் படிக்கல, இந்த மரணத்துக்கு தப்பும் படிக்கல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கார். எவருடைய மகள் இறந்து போனால் உயிரோடு எழுப்பினார், இன்றைக்கி அந்த பெண் எங்கே இருக்கிறார்? பிரியமானவர்களே, நாயின் ஒரு விதவையினுடைய மகன் அந்த பாடையில் வச்சு தூக்கிட்டு போனாங்க. இயேசு மனதுருகி அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு அந்த பையன் எங்கே இருக்கான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த பையன் எங்கே இருக்கான்? லாஸ்ரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 ஆயிடுச்சு. 4 அந்த பணம் அழுகி நாறி இருக்கும். அந்த லாஸ்ரை உயிரோடு எழுப்பினார், அந்த லாஸ்ரு எங்கே இருக்கான்? அப்போ அந்த மிரக்கள் யார் யாருடைய வாழ்க்கையில் நடந்து யார் யார் சுகம் பெற்றாங்களோ அவங்க எல்லாம் கூட இன்னொரு காலகட்டத்தில் மரித்து போனாங்க. பிரியமானவர்களே, நம்ம நெடுகவே வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்றெல்லாம் மரணம் வரும். ஒருவேளை ஒரு முறை வியாதி பலவீனத்திலிருந்து அற்புதமாக கற்று உயிரோடு எழுப்பினாலும் சரி, செத்து மரித்து போன நம்மை உயிரோடு எழுப்பினாலும் சரி,
எனக்கு அருமையான சகோதரி தெரியும். அவங்க மரித்து மூன்றாம் நாள் அவங்கள அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது கல்லறை தோட்டத்தில் இருந்து அவங்க உயிரோடு எழும்பிட்டாங்க. அவங்கள நான் நேரில் அறிவேன். அன்றைக்கு அந்த அடக்க ஆராதனையில் பங்கு பெற்ற சகோதரர் என்னிடத்தில் அதை சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். கருத்திருக்கின்ற அந்த சகோதரி மிக மகிமையான ஊழியத்தை செய்தார்கள். பிரியமானவர்களே, ஒரு காலகட்டத்தில் அந்த சகோதரியும் மறித்து போனால் மீண்டுமாய் கத்தர் அவங்கள உயிரோடலாம் எழுப்பலை. அப்படி லாசருவை திரும்ப 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 உயிரோடு எழுப்பி இப்போ 2000 வருஷம் கிழவனாக லாசர் எங்கே இருக்கிறாரா என்றால் அப்படி இல்லை. மரணம் எப்படியோ வரும். ஒருவேளை கர்த்தருடைய தீர்மானம் நம்மளை நிறைவேறும் மட்டுமாக, நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற ஒரு பிளான் நாம் நிறைவேற்றும் மட்டுமாக அவருடைய பிள்ளைகளாக நாம் உயிரோடு இருப்போம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் மரணம் வரும். அது எப்போ என்று யாரும் சொல்ல முடியாது. இப்போ அந்த மரணத்துக்காக மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. மரித்தாலும் நித்திய ஜீவன், வருகைகளை மறுரூபமானாலும் நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிரியமானவர்களே மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு செல்வையெல்லாம் அறியப்படணும். அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்த்தால் பிரியமானவர்களே, தேவ ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக, அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அவரை நோக்கி பாருங்க பிரியமானவர்களே. யோவான் சுவிசேஷத்திலிருந்து ஒரு மூன்று நான்கு காரியங்களை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். அவரை நோக்கி பார்க்கணும்னா என்ன? யோவான் 1:36 வாசிங்க. John 1:36, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அவரை பாருங்க, அவரை பார்க்கும்போது தேவ ஆட்டுக்குட்டி. தேவன் நமக்கு பிராயச்சத்தை உண்டாகும்படி பலியாக அனுப்பின ஒரு பலி. இவர் தான் என்னுடைய பிராயச்சத்த பலி. என்னுடைய சாபங்களிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்றால் அந்த பிராயச்சித்தம், அந்த ப்ராபிட்டேஷன், அந்த ப்ராபிட்டியேஷன் அவர் இவர் தான் தேவன் உண்டாக்குன ஒரு ஆட்டுக்குட்டி. பிரியமானது எல்லா இனத்திலையும் நம்பி இருக்கிறார். இறைவன் மனிதனாக மாறி பலியாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதங்களில் கூட எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். வேறு வழியே இல்லை. முன்னோர்கள் சிந்தித்திருக்கிறாங்க, இறைவன் பலியாகி நம்முடைய பாவங்களுக்கு ஒரு பிராயச்சித்தத்தை உண்டாக்காம வேற வழியே இல்லை. முதலாவது பார்க்கணும், அந்த பிராயச்சித்தத்தை உண்டாக்குற ஒரு ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டி தான் அப்படிங்கிறத பாரு. அதே அதிகாரம் 29 வாசிங்க. மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த தேவன் அனுப்பின ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியை பாரு. யோவான் சொல்கிறான், பாரு இந்த ஆட்டுக்குட்டி தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. எவ்வளவுக்கு அதிகமாக சிலுவையை தியானிக்கிறோமோ அதுதான் நமக்கு விமோசனம். அதுதான் யாவே ரஃபா, அதுதான் யாவே ரஃபா. இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அப்படியே பார்க்குறோம். இதில் யோவான் சொன்னது இவன் பிலாத்து சொல்றான், ரொம்ப பயங்கரமா இருக்கும் பாருங்க. யோவான் 19:5. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான். அவன் சொன்னது, இதோ இந்த மனுஷன், இந்த பாருங்கப்பா, இந்த பாருங்க, நல்லா பாரு. யார் சொன்னா? யோவான் சொன்னான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும், இந்த ஆட்டுக்குட்டி தோலுரிக்கப்படணும். உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னால பிலாத்துக்கு தெரியாது. ஆனால் பிலாத்து அதை நிறைவேற்றிட்டான். அந்த ஆட்டை தோலை உரிச்சிட்டான். அவனுடைய போர் சேவகரை வைத்து
பெரியம்மான் உழுதுண்ட நிலம் போல அந்த தோலை உரிச்சிட்டான். தலையில் ஒரு முள்முடியை வைத்து கோழினால் அடி அடினு அடித்து பெரியம்மானவர்களே தலையெல்லாம் ரத்த களறி ஆக்கிட்டான். பாரு, இந்த பாரு, இந்த மனுஷன், இந்த மனுஷனை பாரு. அந்த போர் வீரர் அவருடைய தாடியை பிடிச்சி இழுத்து அந்த மயிரெல்லாம் கிழித்ததில் அவருடைய முகமெல்லாம் ரத்தம் அப்படியே பீறி ஓடுது. நம்ம பார்க்குறோம், அவரை நோக்கி பார்க்கும்போது அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, நான் விரும்பப்படுத்தக்க ரூபம் இல்லை, அந்த முகம் அந்த கேடடைந்திருக்குது. எதுக்கு? நியாயப்பிரமாணத்தினால் உள்ள சாபங்களுக்கு என்னை நீக்கி என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு. நான் கிழிக்கப்படுவதற்கு பதிலாக ஒருத்தர் கிழிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிராய சித்தத்தை நான் பார்க்கிறேன். அன்றைக்கு யோவான் சொன்னான், இது பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி தான். இன்றைக்கு பிலாத்து சொல்கிறான், அந்த பாருப்பா கிழிச்சிட்டேன். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். பிரியமானவர்களே, இதோ இந்த மனுஷன். இந்த சொற்றோட ரொம்ப பிரபல்யமானது, இகைஹோமா, இகைஹோமா. இந்த மனுஷன் பாரு, இந்த மனுஷன். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். சீசர்களுக்கு தம்மை தரிசனமாக்கினார். எட்டாம் நாள் மீண்டும் அவர் பூட்டியிருந்த அறைக்குள்ளே போகிறார். அன்றைக்கு அவரை பார்க்காத தோமா இன்னும் சந்தேகத்தோடு இருக்கிறான். தோமாவை பார்த்து யோவான் 20 ஒன்றை பார்க்க சொல்கிறாரு. தோமா, இதோ. ஜான் 20:27 வாசிப்போம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். எதில் விசுவாசியாக இருக்கணும்? இயேசு எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அவர் காயப்பட்டார், அவர் தழும்புகளாலே குணமாகிறோம். அவருடைய ப்ராமிஸ், ஏப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் வரப்பண்ணேன் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஒருவேளை அந்த நிபந்தனைகளை நாம் கை கொள்ளாமல் போகும்போது அவருடைய பனிஷ்மெண்ட், அவருடைய தண்டனை. பிரியமானவர்களே, இந்த தண்டனையின் மத்தியிலே அவருடைய இறக்கம் நமக்காக வைத்த ஒரு முன்னேற்பாடு. தேவன் மனுஷனாகி நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேறு வழியே கிடையாது. நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். அதற்காக அவர் வைத்த ப்ரொவிஷன், இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், எனக்காக சாபமானார். பிரியமானவர்கள், என்னுடைய ப்ரிவிலேஜ், நான் அவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது அவர் எனக்காக வந்த தேவன் கொடுத்த ஒரு பலியாடாக நோக்கி பார்க்கும்போது அப்படியே சரி, எனக்காக கிழிக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக ஒரு சிலுவையில் அறையப்பட்டவராக நான் நோக்கி பார்க்கும்போது அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாக அவருடைய கைகளிலும் அவருடைய விலாவில் இருக்கிற காயங்களை நான் பார்க்கும்போது நான் குணமாகிறேன், நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைகிறேன். ஒரே ஒரு வழி, இயேசுவை நோக்கி பாருங்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, இந்த வியாதி பலவீனங்கள் நமக்கு சாபமாய் வராது. நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் மரணம் வரலாம், மரணம் வந்தாலும் நம்ம கெட்டுப்போக மாட்டோம், நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். வெறும் ஒரு மரணக்கண்ணிக்கு தப்புவது, ஒரு வியாதி பலவீனத்தில் நமக்கு விடுதலை கிடைப்பது, லாசர் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைத்தது போல், ஒரு பெரும்பாலான ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் ஒரு விடுதலை கிடைத்தது போல ஒரு விடுதலை. மரணமானாலும் வருகையானாலும் நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த கிருபை என்பது நாம் நியாயப்பிரமாணத்துக்கு விலகி இருக்கிறோம் என்றல்ல, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு முன்பாக வரட்டும்.
உராசனமாக போதியனமாக எல்லாரும் பயபக்தியோடு கூட அந்த சிலுவை காட்சியை நோக்கி பாருங்க. பாம்பு கடிச்சிருக்கா, கொல்லிவாய் சர்ப்பம் தீண்டிடுச்சா, கர்த்தர்களை நடத்தி வந்த வழியின் நிமித்தம் மனமடிவாயிருக்கீங்களா, முறுமுறுத்திருக்கிறோமா, கர்த்தர் கொடுக்குற மண்ணா ஐயோ அது ரொம்ப போர் அடிக்கு அப்படின்னு சொல்லியிருக்குமா, இதுக்கு எகிப்தே பெட்டர், பழைய பால்வ வாழ்க்கையே நல்லா இருந்துச்சு அப்படின்னு யோசித்துருக்குறோமா. இன்றைக்கும் இந்த சாபங்களுக்கு நம்மை விலக்கி காக்க நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம்மா. மிக அருமையான ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடுங்க, விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உன்னன் சிலுவை தான் என்னுடைய மேன்மையா, பாடுவோமா. விந்தை கிறிஸ்து சேர்ந்து பாடுங்க, குடும்பங்கள் கரத்தை அவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் சென்னி விழா கை கா நின்று, சென்னி விழா கை கா நின்று, சென்னி விழா கை கா சிந்து தூயரோடன், சென்னி விழா சென்னி விழா கை காந்து சிந்து தூயரோடன், இன்னொரு முறை கூட சென்னி விழா கை காணிந்து சிந்து காட்சி மன்னா, மன்னாயிதை போதே காட்சி, என்னாலில் எங்குமே காணலப்பா, நாளிலுமே எங்கும் காணே, ஆட்டுக்குட்டியானவரே என்னாலே, என் ராஜ்யத்தை பலியே எங்கும் காணே, சென்னி விழா சென்னி விழா கை காணிந்து தூயரோடன்பு, சின்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி, என்னாளிலுமே எங்கும் காணே, ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை, இந்த விந்தை அன்பு கீடான என்னப்பா செய்வேன், இந்த அன்பை அன்பு கீழாய் காணிக்கு, இந்த விந்தை அன்பு கீழாய், இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கு, இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன சிலுவையின் மேன்மை,
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கும்படிக்கு ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஆண்டவரே வாழும்படிக்கு ஆண்டவரே, எங்களுக்காக சகலத்தையும் செய்த தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக பரிகாரியாகவும் வந்தீரே. அதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அன்புக்கு ஈடாய் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? கர்த்தாவே, உமக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானவைகளை செய்யும்படிக்கு ஆண்டவரே, எங்களை நீர் அப்படியே மாற்றப் போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேதனையான நேரங்களில் ஆண்டவரே, அப்பா இந்த பா பயந்து போயிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட எங்களுக்கு பரிகாரியாகிய ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு பரிகாரியான எங்கள் ஆண்டவர் அப்பா எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நோக்கி பார்த்து நாங்கள் சுகமடைகிறோம் ஆண்டவரே, உமை நோக்கி பார்த்து நாங்கள் குணமடைகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்படியே எங்களை கைவிடாது நீர் காத்து வருவீராக ஆண்டவரே. அப்படியே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். உங்களுடைய விதையை கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்த விதையின் மேல் தம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே தம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிடுவாராக. கர்மேல் சபையார், உங்களுடைய அர்ப்பண காணிக்கைகள், மிஷினரி ஃபண்ட், பில்டிங் ஃபண்ட், இன்னும் நல்ல சமாதியன் நிதி, ஊடகவியல் நிதி, அதெல்லாம் கூட ஜபத்தோடு கூட எடுத்து வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நான் பின்பற்றி வருகிற அதே முறைமையின்படி கர்மேல் சபையார் அந்தந்த வங்கி கணக்குக்கு நீங்கள் அந்தந்த தொகையை அனுப்பி வைக்கலாம். நான் ஜெபம் பண்ணும். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியை நாங்கள் மே நன்றியோடு கூட துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைய விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடும். நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவர். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போது நம்ம பிரதர் யுவராஜ் ஒரு சிறப்பு பாடலை பாடும்போது ஜபத்தோடு கூட உங்களுடைய காணிக்கையை பிரித்து வையுங்க. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே, கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே, கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. கைவிடனே உன்னை என்றும் என் உள்ளம் கைகளில் வரைந்திட்டேனே. கைவிடனே என்னை என்றும் என் உள்ளம் கைகளில் வரைந்திட்டேனே. கண்மணி போல் காவல் செய்குவேன் என்றதால் கனிவுடன் துதித்திடுவேன். கண்மணி போல் காவல் செய்குவேன் என்றதால் கனிவுடனே துதிப்பேன். கண்மலை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே, கிருபையின் நீதியே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே, கிருபையின் நீதியே. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே.
ஒரு கனிவன்பான நினைப்பூட்டுதல். நம்முடைய ஞாயிறு சபை ஆராதனையில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ, சபையாக உங்களுடைய பிறந்த நாள் மன்னாளுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆராதனை வேளையில் என்று விரும்பினாலோ, தயவு செய்து அந்த தகவலை புதன்கிழமைக்குள்ளாக எங்களுக்கு கிடைக்கும்படியாக, அலுவலகத்துக்கு கிடைக்கும்படியாக அனுப்பி வையுங்கள். மிக பிரயோஜனமாக இருக்கும். கதனமை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்தில் இயல்பு நிலை திரும்ப தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமீன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறேன், மாலை 2 மணிக்கு அதிசயம் டிவியில் இதனுடைய மறு ஒலிபரப்பு இருக்கிறது. உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சிறு பிள்ளைகளுக்கான ஒளியும் ஆங்கில மொழி வழியிலும் தமிழ் மொழி வழியிலும் இருக்குது. 7:30 மணிக்கு நமக்கு ஜூம் ஜபம் இருக்குது. சபையார் எல்லாம் கூடி ஜபிக்கிற நேரம் நினைவைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு ஆசீர்வாத கூட்டம் ஜபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் இயல்பு நிலை திரும்ப நம்ம எல்லோரும் இருப்போம். இப்போது நிறைவு ஜபம் நான் செய்கிறேன். அன்பின் இயேசுவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. அன்று உடைய இரத்த கோட்டைக்குள்ளேயே வைத்து காத்துக்கொள்ளுங்க ஐயா. இந்த பெருந்தொற்று நாட்களில் ஆபத்து விபத்து மோசங்கள் விக்கினங்களுக்கு வியாதி பலவீனங்களுக்கு விலைக்கு காத்துள்ள ஐயா. வாதை கூடாரத்தை அணுகக்கூடாதப்பா. எங்கள் குறைகள் குற்றங்கள் எங்களுக்கு மணியும் மணியும் மணி ஆண்டவரே, மணியும். வாதை கூடாரத்தை அணுகக்கூடாது ஆண்டவரே. விக்கினம் கடந்து போக மட்டுமா, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய செட்டைகளின் நிழலிலேயே வைத்து காத்துக்கொள்ள. நன்மை குறைபட விடாதீங்க, நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவரே, நன்மை குறைபட விடாதீங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது ஐயா. ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் மீண்டும் ஆண்டவரே நாங்கள் கூடியவர் மட்டுமா, நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. சீக்கிரத்திலே இயல்பு நிலை திரும்ப உதவி செய். நல்ல செய்திகளாலே நிறப்பும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, முன்கள பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசியல் தலைவர்களுக்காக திட்டமிடுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய ஆலோசனைக்குள்ளாக வைத்து உடைய நன்மையை வர்ஷிக்கப்பண். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாவுடைய அன்பின் அந்யூன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்று மீண்டும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் மா உன்னத இந்த பாடலை பாடுவோமா? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் அலைக்கும். தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.